அனைவருக்கும் அன்பு வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் எம்டிஎஸ் அகாடமியும் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையும் இணைந்து தொடர்ந்து நடத்தும் அறிவியல் அரங்கின் 46ஆம் அமர்வு இன்று. இந்த அமர்விலே கிராமப்புற மேம்பாடும் இளைஞர்களுக்கான தொழில் முனைவோர் வாய்ப்பும் என்னும் நல்லதொரு தலைப்பில் அறிவியல் அரங்கம் மலர்ந்து மனம் பரப்ப இருக்கின்றது. அன்பர்களே, இந்த இனிய நல் நிகழ்வினை நாம் திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்கும். திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணைச் செயலர் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோ. தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோ. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியன திருக்குறளை. தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வாலறிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வாலறிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர். பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர். பகுத்துணும் பாங்கை போதித்தவள் பெரியோர். பகுத்துணும் பாங்கை போதித்தவள் பெரியோர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நிதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொது நிதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோர். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கழிகின்றான் கல்வியை கழிகின்றார் ஒழுக்கத்தை உயிர் என்றார். காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ. காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. மிக்க நன்றி அம்மா. இருவரி குரல் நெறிதனை இனிய நல் இசை கூட்டி தந்தமைக்கு எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள். சூழ்வார் கண்ணாக உலகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் என்ற வள்ளுவன் வாய் சொல்லுக்கு ஏற்ப செயல்படுவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் எம்டிஎஸ் அகாடமி. நாம் அறிவோம் உலகத்தில் நமது பண்பாடு என சொன்ன பாவேந்தரின் பெயர் தாங்கியது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக்துறை. இந்த இரண்டு அமைப்பும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் தொடர் அறிவியல் அரங்கத்தில் 46ஆவது அமர்வில் இணைந்திருக்கிறோம். அறிவலர்களே, இனியனல் இசையோடும் திருக்குறள் நெறியோடும் தொடங்கியிருக்கும் இந்த அரங்கில் இன்று நாம்
கிராமப்புற மேம்பாடும் தொழில் முனைவோர் வாய்ப்பும் என்ற பொருண்மையின் ஊடாக சிந்திக்க இருக்கிறோம். ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பதே அந்த கிராமத்தின் முன்னேற்றத்தை பொறுத்தது என்பதை அண்ணல் காந்தியடிகளின் வாய்ச்சொல் மூலமாக நாம் அறிவோம். அந்த முன்னேற்றத்திற்கு கிராமப்புற தொழில் வளர்ச்சி என்பது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் நம்மால் உணர முடியும் அல்லவா? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்பதற்கு ஏற்றவாறு ஒரு தொழிலை கற்பதற்கு ஆவல் இருந்த போதும் அதற்கான தகுந்த முயற்சியும் பயிற்சியும் வாய்ப்பும் வேண்டும் அல்லவா? இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடும் விதமாகத்தான் அமைய இருக்கிறது இன்றைய நமது அமர்வு. இந்த அரங்கிற்கு பல்வேறு தளங்களில் இருந்து வருகை தந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்களை எல்லாம் வரவேற்று பேச வருமாறு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனச் செயலர் கலைமாமணி டாக்டர் சேயோன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பர்களே, நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் எங்கள் இல்லத்தில் மின் இணைப்பு தடையினால அந்த நிகழ்ச்சி தடைப்பட்டது. அதனால்தான் மீண்டும் இந்த இணைப்பை தொடங்கி நாம் தொடர்கிறோம். இன்றைக்கு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் MTS அகாடமியும் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையும் இணைந்து தொடர்ந்து நடத்தி வரும் அறிவியல் அரங்கின் 46th அமர்வு இன்று. அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 3 பல்கலைக்கழகங்களும் இணைந்து தொடர் அரங்குகளை நிகழ்த்தி வருகின்றது. 1, அறிவியல் அரங்கம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு. 2, சிந்தனை அரங்கம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோடு. 3, வாழ்வியல் அரங்கம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோடு. முதலில் நாங்கள் தொடங்கியது திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு தான். அதுதான் அறிவியல் அரங்கம். கிட்டத்தட்ட ஓராண்டு நிறைவு அடையும் தருவாயில் இருக்கிறோம். 52 வாரங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இது 46th அமர்வு. இந்த இனிய நல் அமர்விலே வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைவரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அன்பர்களே, இந்த நிகழ்விலே ஒரு சிறப்பு தலைப்புத்தான் கிராமப்புற மேம்பாடும் தொழில் முனைவோர் வாய்ப்பும் என்னும் நல்லதொரு தலைப்பு. இந்த தலைப்பிலே மிகச்சிறந்ததொரு உரையை நிகழ்த்த வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்றார் திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் தலைவர், அதாவது பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் மேம்பாட்டு நிர்வாகவியல் துறையின் மேனாள் தலைவர் பேராசிரியர் முனைவர் க. பழனிதுரை அவர்கள். இந்த நிகழ்விலே அந்த திருமிகை பழனிதுரை ஐயா அவர்களை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். தினமணி நாளிதழில் குறைந்தது 2 மாதங்களுக்கு ஒரு முறையேனும் நடுப்பக்க கட்டுரை அவரது வரும். மிகச்சிறந்த சிந்தனையாளர். பஞ்சாயத்து ராஜ் என்கிற அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பொழுது இவருடைய பங்களிப்பு தான், அதாவது இவருடைய நெறிப்படுத்துதலிலும் வழிகாட்டுதலிலும் தான் அந்த பஞ்சாயத்து ராஜ் திட்டமே நாடு முழுவதும் தொடங்கியது என்று சொன்னால் அது மிகை என்று. அத்தகைய பெருமைக்கு உரிய, அதாவது பேராசிரியர், மிகச்சிறந்த பேராசிரியரும் மிகச்சிறந்த சிந்தனையாளரும் கூட, அதுவும் சமூக சிந்தனை மிக்க தொண்டுள்ளம் மிக்க பேராசிரியர், களத்தில் இறங்கி பணி செய்யக்கூடியதில் வல்லவர். அத்தகைய பெருமகனா கிராமப்புற மேம்பாடும் அதன் வழி தொழில் முனைவோருக்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் உள்ளன விரித்துரைக்கும் நிகழ்ச்சி தான் இன்றைய நிகழ்வு. இந்த அரங்கிற்கு தலைமையேற்று பெருமை சேர்க்க வந்திருக்கின்றார்கள் இந்திய அரசின் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி திருமிகு TS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர்களையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவர்கள் மிகச்சிறந்த, அதாவது நிர்வாகத்துறையில் இருந்தாலும் நாட்டினுடைய நலத்திற்கும் வளத்திற்கும் தன்னால்
ஆனாலான அனைத்து தொண்டினையும் தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பெருமகனார் காட்சிக்கு எளியர், அனைவரிடமும் இனிமையாக பழகுவதில் வல்லவர், அத்தகைய நல்லவர் இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்குகின்றார்கள். ஆக இந்த இரு பெருமக்களையும் நாம் கரவுரி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். அன்பர்களே, இன்றைய நிகழ்விலே நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவரும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முன்னை துணைவேந்தருமான பேராசிரியர் முனைவர் மு பொன்னோய்கோ ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை கரவோல் எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். அதே போன்று மதுரை அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் முருகேசன் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். அவர்களை கரவோல் எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். மலேசிய நாட்டிலிருந்து தத்தோ டாக்டர் டாக்டர் கதிரேசன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் கரவுளி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். அதே போன்று இன்றைய நிகழ்விலே நன்றி நிகழ்வதற்காக இந்த நிகழ்ச்சியை தொடக்கத்திலிருந்து நம்மோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையினுடைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் நா பிரசன்னா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். புன்னகை பூக்கும் முகத்தோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பெருமகனாரை வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். அதே மாதிரி பேராசிரியர் நடராஜமூர்த்தி அவர்கள், அவர்களும் பெக் துறையை சார்ந்தவர்கள். இங்கே இந்த அழைப்புகள் எல்லாம் தயார் செய்வது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தான். ஏனென்றால் என்னோடு அவர் ஒருங்கிணைத்து செயல்படுகிறவர் நடராஜமூர்த்தி, பேராசிரியர் நடராஜமூர்த்தி அவர்கள். அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். இந்த நிகழ்விலே நம்மோடு இணைந்திருக்கிற பெருமக்கள் இன்னும் பலர். குறிப்பாக சொன்னால் இன்றைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய இருப்பவர் ராணிமேரி கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் டாக்டர் அனுராதா அவர்கள். இப்பொழுதுமே மிக அருமையாக அறிமுகம் செய்வார்கள் வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள். அத்தகைய பெருமைக்குரிய அனுராதா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். அதே போன்று இந்திய, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி, தேசிய காற்று சக்தி நிறுவனத்தினுடைய மேலாண் தலைமை இயக்குனர் டாக்டர் கோமதி நாயகம் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களையும், ஹைதராபாத்திலிருந்து இணைந்திருக்கின்ற அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். அதே போன்று கடையத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார் ஒரு இலக்கிய அன்பர் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். நல்ல பேச்சாளர், சிறந்த சிந்தனையாளர். கருத்தரங்கில் பங்கேற்றால் அந்த கருத்தரங்கில் நல்ல பல கருத்துக்களை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பதில் வல்லவர் அத்தகைய பெருமகனாரையும், இன்னும் ராஜமோகன் அவர்கள், பல அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இன்னொன்று, பல்கலைக்கழகத்தை, அதாவது திருச்சிராப்பள்ளி பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டுமன்றி, பேராசிரியர்கள் மட்டுமன்றி, அதனுடைய துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் மா செல்வம் அவர்களும், அவருடைய துணைவியார் பேராசிரியர் செல்வராணி துறை அவர்களும், மிக செல்வராணி செல்வம் அவர்களும் எப்பொழுதுமே நம்ம நிகழ்ச்சியில் பங்கெடுப்பார்கள். இந்த அறிவியல் அரங்கம் மட்டுமல்ல, மற்ற நிகழ்ச்சிகளையும் பங்கேற்று தம்முடைய கருத்தை தெரிவிப்பதில் வல்லவர்கள். அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை ஆங்காங்கு அவரவர் இல்லங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற நல்ல இளம் உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று அமர்கின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. வரவேற்பதும் வாழ்த்துவதும் நம்முடைய வளர் பண்பாடு. அந்த வகையில் இந்த அமர்விற்கு வருகை தந்திருக்கும் அறிவுசால் ஆன்றோர்களை வரவேற்று பேசியமைக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இது தலைமை உரைக்கான நேரம். இன்றைய தலைமை உரையாளர் இந்திய அரசின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். திருவள்ளுவர் அறிவு களஞ்சிய வளர்ச்சி மையம் சொல்லோவியம் வழங்குகிறார் கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை, அழகு பூந்தண்டலத்தில் இது ஒரு அற்புத திருக்குறள் பூஞ்சோலை. கடையேழு வள்ளல்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி நம் தமிழ் பூமி. அந்த வகையில் ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைவர் கொடைவள்ளல் அரிமா லியோ முத்து அவர்கள் நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அளப்பரிய தொண்டினை பாராட்டி நிரந்தர பணிகளை செய்வதற்காக பூந்தண்டலம் கிராமத்தில் 35 சென்ட் இடத்தை இலவசமாக வழங்கியுள்ளார்கள். அந்த இடத்தில் சுற்றுச்சுவர் எழுப்பி 30க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு
அந்த வளாகத்தை பூஞ்சோலையாக்கி ஆண்டுதோறும் தேசிய விழாக்களிலும் சிறப்பு விழாக்களிலும் தேசிய கொடியேற்றி இங்கு வாழும் மக்களின் குழந்தைகள், இளைஞர்கள், மகளிர், முதியோர்களுக்கு அறிவு களஞ்சியம் போட்டிகள் நடத்தி பரிசுகளையும் விருதுகளையும் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அண்மையில் திருவள்ளுவர் சிலையை கலைமாவணி விஜி சந்தோஷம் அவர்கள் இலவசமாக வழங்க, அதனை கோயம்புத்தூர் ஞானாலய வள்ளலார் கோட்டை இமயஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள், நீதியரசர்கள் திரு டி என் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி அவர்கள் முன்னிலையில் திறந்து வைத்து வாழ்த்தினார்கள். இப்பூந்தண்டலத்தில் நல்ல பல நிகழ்வுகளை நடத்தப்பட்டுள்ளன. கிராமப்புற இளைஞர்களுக்கான மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி பயிற்சியும் தொழில் முனைவோர் பயிற்சியும் வழங்கல், இளைஞர்களுக்கான பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், குழந்தைகள், இளைஞர்கள், மகளிர், முதியோர் முதலோருக்கான அறிவு களஞ்சியம் போட்டிகளை ஆண்டுதோறும் நடத்தி அறிவு களஞ்சியம் பரிசுகளையும் விருதுகளையும் வழங்கல், சமூக வானொலி நிலையம் சமுதாய விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுகாதார மேம்பாடு, கலை பண்பாடு மேலாண்மை திறன், வாழ்வியலை அறிவூட்டல், கிராமப்புற விளையாட்டுகளில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து மாநில, தேசிய மற்றும் உலக அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பயன்பெற வழிவகைகள் செய்தல், உலக இளைஞர் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் அறிவு களஞ்சிய போட்டிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், இளைஞர்களுக்கு அறிவு நவீன பயிற்சி அளித்து அவர்களை உலக தரமிக்க உன்னத தரம் மிக்கவர்களாக உருவாக்கி அதற்காக 100 கொடையாளர்களை இனம் எல்லாத்தையும் மீட்பாங்க ஐயா. ஒரு நிமிஷம், எப்படி தெரியும் இந்த இடையே ஒரு சவுண்ட் வருது. நீங்க எல்லாத்தையும் மியூட் பண்ணிருங்க. வாசிக்க கண்ணப்பனை தவிர மீதி எல்லாரையும் மியூட் பண்ணிருங்க. இல்ல இல்ல பார்த்து பார்த்துங்க. அதாவது அவங்க பாதி படிக்கும்போது பண்ண முடியாது, இன்னொரு தடவை பண்ணிடுறேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு படிங்க மேடம். சம்திங் ராங் என்னன்னு தெரியல. இன்னைக்கு தொடக்கத்துல இருந்தே தொடங்க சரியா தொடங்க. இந்த கட்டிடங்கள் உருவாவதற்கு ரூபாய் 1 கோடிக்கான நிதியை திரட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். அதற்காக 100 கொடையாளர்களை இனங்கண்டு ஆளுக்கு 1 லட்சம் பெற்றால் அதனை மிக எளிதில் சேர்த்து விடலாம் என்ற நம்பிக்கை உறுதியாக உள்ளது. அந்த 100 கொடையாளர்களின் பெயர்கள் கொடையாளர்களுக்கான சிறப்பு கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இந்த கிராம மக்கள் மட்டுமன்றி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்கள் கிராமங்களில் அனைத்திற்கும் இது ஒரு முன்னோடி திட்டமாக திகழும் என்பது உறுதி. இப்பொழுது பார்த்து மகிழ்கின்றீர்கள் அல்லவா, இந்த கட்டிடத்திற்கான செலவைத்தான் நான் இதுவரை குறிப்பிட்டேன். இதுவரை 1 லட்சம் ரூபாய் கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமை அல்லவா? வழிகாட்டும் முன் வாழ்ந்து காட்டுவோம் என்கிற வகையில் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சம் வழங்கிவிட்டனர். கலைமாமணி முனைவர் முருகன் திரு சேயோன் அவர்கள், அவருடைய அன்பு மனைவி முனைவர் திருமதி ராஜேஸ்வரி முருகன், அவருடைய மூத்த மகன் திரு முரளிதரன் முருகன், அவருடைய மருமகள் திருமதி மதுமிதா முரளிதரன், அவருடைய இளைய மகன் திரு நிரஞ்சன் முருகன், அரிமா சா கீர்த்திவாசன் தலைவர் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் சென்னை, அவருடைய அன்பு மனைவி திருமதி மங்கையர்க்கரசி பார்த்தசாரதி, திரு
ச குமரகுருபரன் நிறுவனர் வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனம் சென்னை. அவருடைய அன்பு மனைவி திருமதி மீனாட்சி குமரகுருபரன். இந்த பட்டியலில் தங்களின் திருப்பெயரும் இடம்பெறும் வகையில் ஆளுக்கு 100,000 கொடுத்து கொடையாளர் பட்டியலில் இடம்பெற்று நீங்களும் மகிழலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாக மலர்ந்து மனம் பரப்பும் அல்லவா? திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையத்தை உருவாக்க உதவிக்கரம் நீட்டுங்கள். தாங்கள் வழங்கும் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கு உண்டு. நல்லதோர் வாய்ப்பு, இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களின் பெயரும் வரலாற்றை பறைசாற்றும் கொடையாளர் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். பூந்தண்டலம் திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள், வாருங்கள். திருவள்ளுவர் அறிவு களஞ்சிய மையத்தை ஊர் கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள், வாருங்கள். நல்லா படிச்சீங்கம்மா. இப்போ காசி முடியா? கண்ணுக்கு விருந்து கவின்மிகு சோலை, கருத்துக்கு விருந்தோ நான் அவின்றிடும் கவிச்சோலை. வள்ளுவன் சொல் வளம் சுமந்து தெள்ளு தமிழ் சொல்லோவியம் தந்தமைக்கு எங்களது நின்றார்ந்த நன்றிகள் அம்மா. அமர்வில் அடுத்து இது தலைமை உரைக்கான நேரம். முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சி எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இன்றைய தலைமை உரையாளராக இங்கு பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள். முயன்று வரலாற்றை படிக்க வேண்டும், அப்படி முயன்றால் புதிய வரலாறு படைக்க முடியும் என்று சொல்லுவார்கள். அதே போல வரலாறும் சமூகவியலும் பொருளியலும் பயின்று அதில் தங்கப்பதக்கங்கள் பெற்றவர் இவர். ஆனால் அது பெற்றதோடு நிற்கவில்லை, தங்களின் வெற்றி தடயங்களையும் பதித்தவர் தான் இன்றைய நமது தலைமை உரையாளர். பரணி பாடும் தாமிர வருணி கரையில் பிறந்து பொன்னி நதி வெள்ளமாய் திருச்சியில் தன்னுடைய கல்வி பயணத்தை தொடங்கியவர். வங்கி பணியும் வருவாய்த்துறையும் இவருக்கு தந்த அனுபவங்களின் தொகுப்பால் தலைமை தேர்தல் அதிகாரியாக திறம்பட பணியாற்றி அந்த பணிக்கும் பெருமை சேர்த்த ஒரு தகையாளர் தான் ஐயா திருமதி சி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்று தங்களின் நல் உரையோடு இந்த அமர்வினை சிறப்பிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் பேசுறது காதில் விழுதா? நன்றாக வணக்கம். நீங்க தொடர்ந்து பேசலாம். பேசுங்க ஐயா, நீங்க பேசலாம், சரியா இருக்கு. நான் பேசுவது காதில் விழுகிறதா? நல்லா கேக்குதுங்க, நீங்க பேசலாம், சரியா இருக்கு, நீங்க பேசுங்க. தெளிவா கேக்குது, நீங்க பேசலாம். கிருஷ்ணமூர்த்தி ஐயா நீங்க பேசலாங்க. பேசுங்க ஐயா. நீங்க அன்மியூட் பண்ணுனீங்க, மறுபடியும் மியூட் ஆயிடுச்சு, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா இப்போ அன்மியூட் ஆயிடுது, பேசுங்களா? இல்ல இல்ல, அன்மியூட் ஆகல. ஆகல இந்த வா. இப்போ பேசுங்க ஐயா. சார் நீங்க இப்போ அன்மியூட் ஆயிடுது, நீங்க பேசலாம். காதுல விழுந்து நீங்க பேசலாம். கிருஷ்ணமூர்த்தி ஐயா நீங்க பேசுங்கள்,
சரியா இருக்கு? சீயோன் அவர்களே உங்களுக்கு காதில் விழுகிறதா? மயிலை தமிழ் சங்கத்திற்கு, திருவள்ளுவர் தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு மிகவும் எனக்கு பிடித்த விஷயம். ஏனென்றால் இதை பற்றி நான் ஒரு ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். இந்தியாவில் இப்பொழுது இருக்கும் நிலைமையில் இந்த ஸ்மார்ட் சிட்டிஸோட ஸ்மார்ட் வில்லேஜஸ் என்றுதான் தேவை. அநேகமாக நம்முடைய கிராமங்களை நாம் வளர்ச்சி கொண்டு வந்தால் நிச்சயமாக நாடு முன்னேறும். அதே மாதிரி திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்வியல் செல்வரும் சேர்வது நாடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியை நம்முடைய சீவான் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இதில் என்ன முக்கிய அம்சம் என்னவென்றால், நாம் ஒரு நகர வளர்ச்சியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு 50 வருஷமாக நம்முடைய கிராமப்புறங்களை நாம் வளர்க்காமல் அதை நிராகரித்து அதை உதாசீனப்படுத்தி வைத்திருக்கிறோம். அப்படி நம்முடைய கிராமத்தில் இருக்கும் உழவர்களுக்கும் வேறு மக்களுக்கும் அவர்களுக்கு வெளி உலகத்தை பற்றி தெரிய வேண்டுமானால், நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட டெல்லியில இருக்கும்போது சொல்லியிருக்கிறேன், முதல்ல நீங்க வந்து இந்த மாதிரி வளர்ச்சியை கிராமப்புறத்துக்கு எடுத்து செல்லுங்கள், அங்கு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு அதிகரித்தால் பொருள் வீக்கெல்லாம் இருக்காது. நிச்சயம் ஒரு வளர்ச்சி நன்றாக, கிராமப்புற வளர்ச்சி மிகவும் வளர்ந்த கருத்து. ஆனால் இதை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இதை முக்கியமாக கருதவில்லை. கிராமத்தில் என்னுடைய ஒரு கருத்து என்னவென்றால், ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு பஞ்சாயத்திற்கு அதிக அதிகாரங்கள் கொடுக்க வேண்டும். அவர் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் இதை பற்றி எழுதியிருக்கிறேன். இந்திய நாட்டில் கிராமங்கள் தான் வளர வேண்டும். நகரப்புற வளர்ச்சியை ரொம்ப நம்ம அதிகப்படுத்தி வருகிறார்கள். கிராமத்திற்கு மக்கள் தான் நிறைய நிச்சயமாக மக்கள் கிராமப்புறம் செல்வார்கள். பெனிஃபிட்ஸ் இருக்கிறது, அதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக வளரும். இன்று நம்முடைய விண்ணப்பம் என்னவென்றால், இந்த மாதிரி ஒரு கிராம வளர்ச்சியை பற்றி ஒரு நேஷனல் செமினார், அதாவது ஒரு தேசம் எங்கும் ஒரு செமினார், ஒரு கருத்தரங்கம் ஏற்படுத்தி இதை இந்த இப்போ இருக்கிற நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நாடு வளர வேண்டுமானால் கிராமம்தான் வளர வேண்டும். கிராமத்திற்கு தொழில்களை கொண்டு செல்ல வேண்டும். உதவி மக்களிடம் இருந்து கூட பெற்றுக்கொள்ளலாம். சில குஜராத்தில் சில கிராமங்களில் சில நகரங்களில் அவர்களை பணம் எடுப்பதற்கு பணம் திரட்டுவதற்கு அவர்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம ஊர்லயே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல ஒரு கிராம பஞ்சாயத்து வந்து அவங்க காற்றாலை வைத்து அதில் வருமானம் பெற்று அந்த கிராமத்தில் எல்லோருக்கும் இது மின்சார வசதி செய்து கொடுத்து அதிக மின்சாரத்தை விலைக்கு விற்று அதில் பணம் பெற்று கிராமத்தை செழிக்க வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சி ஏற்பட வேண்டும். அதற்கு நிச்சயமாக இந்த கருத்தரங்கம் நிச்சயமாக முடிவெடுக்கும் என்று நான் நம்பிக்கொண்டு இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா.
நல்ல அருமையான ஒரு யோசனையும் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் தேசிய அளவிலான ஒரு கருத்தரங்கிற்கும் ஏற்பாடு செய்யும். அந்த அரங்கிற்கும் நீங்களும் இன்றைய சிறப்பு விருந்தினரும் வருகை தந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு பங்கேற்று உங்களுடைய மேலான கருத்துக்களை தேசிய அளவில் நாம் கொண்டு செல்வதற்கு முனைவோம் என்கிற கருத்தை உங்களிடம் சொல்லி மகிழ்கிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வருகிறது, அதை ஒட்டியே அந்த தேசிய கருத்தரங்களை நிகழ்த்தலாம். அதற்குரிய முன்னேற்பாடுகளை இன்றே நாங்கள் தொடங்குகிறோம். நன்றே செய்யணும் இன்றே செய்யுங்கள், இன்றே செய்யணும் இனிதே செய்யும், இன்றே செய்யணும் இன்னே செய்யுங்கள் என்பது அவ்வையின் அமுத வாக்கு. அவ்வை பாட்டியின் அமுத வாக்கினை பின்பற்றி நீங்கள் சொல்லுகிற அந்த தேசிய என்பது நல்ல தலைப்பு. நாங்கள் ஏற்கனவே தேசிய கருத்தரங்கம் நடத்தி இருக்கிறோம். பன்னாட்டு கருத்தரங்கம் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்தி இருக்கின்றது. இந்த தேசிய கருத்தரங்கினை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடும் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தையும் இணைத்து நடத்தி கொள்வோம் என்று இந்த நிகழ்விலே உங்களுக்கு நாங்கள் தெரிவித்து மகிழ்கிறோம். ஏனென்றால் இந்த யோசனையை முதலில் சொன்னதே நீங்கள், அதற்கு உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இணைப்புரையாளரே இனி நீங்கள் தொடரலாம். காசி அவங்களை அன்மியூட் பண்ணுங்க. காசி அன்மியூட் பண்ணிட்டு பேசுமா? பேசுங்க. ஓகே சார். ஊரக வளர்ச்சியே உயர்ந்த நல் நாட்டின் வளர்ச்சி என்பதை மிக அருமையாக எடுத்து கூறிய ஒரு செறிவான தலைமை உரையாற்றி அமைக்குங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெற்றுரையும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் எம்சிஎஸ் அகாடமியும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் தொடர் அறிவியல் அரங்கத்தின் 46வது அமர்வில் இணைந்திருக்கிறோம். இது இன்றைய சிறப்புரையாளர் குறித்த அறிமுக உரை. அறிமுக உரையாற்ற வருகிறார் ராணிமேரி கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் இரா அனுராதா அவர்கள். நான் உயிரோடு இருப்பதற்கு என்னுடைய பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், ஆனால் சிறப்போடு வாழ்வதற்கும் என்னுடைய ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்பார் மாவீரன் அலெக்சாண்டர் அவர்கள். அப்படி நல்லதொரு மாணவர்களை உருவாக்கக்கூடிய அற்புத பணிதான் இந்த ஆசிரிய பணி. நல்ல நல்ல வாய்ப்புகளையும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த பேராசிரிய பணியில் இருக்கும் அனுராதா அவர்கள் இன்று நமது சிறப்புரையாளர் குறித்து நமக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறார். சொல்லெனும் நல் முத்துக்களால் தொடருங்கள் அம்மா தங்களின் அறிமுக உரையை. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் கிராமப்புற மேம்பாடும் தொழில் முனைவோர் வாய்ப்பும் என்ற அறிவியல் அரங்கத்திற்கு இணைப்பில் இணைந்துள்ள அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை உரித்தாக்கி மகிழ்கிறேன். நன்றே செய்தல் வேண்டும், நன்றும் இன்றே செய்தல் வேண்டும், இன்றும் இன்னே செய்தல் வேண்டும் என்ற கபிலரின் அகவலை அவர் திரு செய்யோன் அவர்கள் கூறினார்கள். அதனை இடையராது பின்பற்றி நல்ல விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைமாமணி செய்யோன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். மிக சிறப்பானதொரு தலைமை உரை ஆற்றிய இந்திய அரசின் மேனாள் தலைவர் தலைமை தேர்தல் ஆணையர் திருமிகு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் மேம்பாடு நிர்வாகியல் துறை மேனாள் தலைவர் பேராசிரியர் முனைவர் க. பழனிதுரை அவர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்று பணியாற்றி காந்தி கிராம பல்கலைக்கழகத்திற்கு வந்து காந்தி நிறுவனங்களுடன் இணைந்து 34 ஆண்டு காலம் பணி அனுபவம், கல்வி பணி, ஆராய்ச்சி பணி, களப்பணி என்ற பல்வேறு பணிகளில் தன்னுடைய சிறப்பானதொரு பங்கேற்பினை அவர் ஆற்றியிருக்கின்றார். துணைவேந்தர் பொறுப்பிலிருந்து எல்லா பொறுப்புகளிலும் அவர் வகித்தவர். எனவே ஒரு நிர்வாக திறனானது எப்படி இருக்கும் என்பதும் ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் அவர் அறிந்தவர். ஏனால் அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பிலும் எம்ஏ பட்ட படிப்பை படித்திருக்கிறார். வரலாற்று துறையிலும் எம்ஏ பட்ட படிப்பு படித்திருக்கிறார். ராஜீவ்காந்தி பெயரால் உருவாக்கப்பட்ட பஞ்சாயத்து ஆராய்ச்சி இடுகையின் தேசிய பேராசிரியராக செயல்பட்டவர்.
இதுவரை 73 புத்தகங்கள் எழுதியுள்ளார். 22 புத்தகங்களை தொகுத்தளித்துள்ளார். 42 புத்தகங்களில் தனி இயல்களை கொடுத்திருக்கிறார். 136 மேற்பட்டுள்ள கட்டுரைகளை எழுதி ஆராய்ச்சி இதழ்களில் பதிப்பித்துள்ளார். 394 கட்டுரைகளை பொதுமக்களின் மேம்பாட்டு பணித்தளங்களுக்கும் ஆளுகை தளங்களுக்கும் கொண்டு வருவதற்காக தொடர்ந்து இடையராதி செய்தித்தாள்களிலும் மாத சஞ்சிகைகளிலும் எழுதி கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். இவர் இதுவரை 42 ஆய்வு அறிக்கைகள் தயாரித்து தேசிய மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அளித்த பெருமைக்கு உரியவர். இவருடைய மேற்பார்வையில் மற்றும் வழிகாட்டலில் 19 ஆராய்ச்சி மாணவர்கள் முனைவர் பட்டம் முடித்துள்ளார்கள். வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்வாங்க, ஆனா ஒரு ஆராய்ச்சி மாணவனை உருவாக்குவது எவ்வளவு கடினம் என்பது அந்த நெறியாளர்களுக்கு மட்டுமே தெரியும். அதுவும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்படிப்பட்ட காலகட்டத்தில் 19 ஆராய்ச்சி மாணவர்களுக்கு முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் இவரிடம் பயின்று. புதிய பஞ்சாயத்து அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பிறகு அதை வலுப்படுத்துவதற்காக பஞ்சாயத்து தலைவர்களுக்கு பயிற்சி அளிக்க தேவையான பயிற்சி கையேடுகளை தயாரித்து பயிற்சியும் அளித்தவர். பன்னாட்டு நிதி நிறுவனங்களும் மத்திய அரசும் மாநில அரசும் பெருமளவு நிதி உதவி நல்கிய சிறு குறு திட்டங்களை ஆய்வு திட்டங்களை இவர் நடத்தி முடித்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவராக இருக்கிறார். இவர் மத்திய மாநில அரசுகளின் உள்ளாட்சி மற்றும் ஊரக செயல்பாடுகளுக்கான உயர்மட்ட குழுக்களில் உறுப்பினராக இருந்து செயல்பட்டுள்ளார். உள்ளாட்சி செயல்பாட்டுக்கான நிர்வாக கையேடு ஆங்கிலத்திலும் தமிழிலும் தயாரித்து பதிப்பித்துள்ளார். இவர் சாப்பிடுவாரா தூங்குவாரான்னு எனக்கு தெரியல, எந்த நேரத்துல பண்றாரு எனக்கு தெரியல உண்மையிலேயே. இவர் உயர் ஆய்வுக்கான ஆராய்ச்சி திட்டத்தினை பல சர்வதேச நிறுவனங்களிடம் இருந்து பெற்றுள்ளார். கனடா, அமெரிக்கா, செனகல், ஜெர்மனி, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்று ஆய்வுகள் நடத்தி புத்தகங்கள் எழுதி வெளியிட்டுள்ளார். இவர் நூற்றுக்கணக்கான ஆய்வரங்கங்களில் கலந்து கொண்டு தன்னுடைய ஆய்வு கட்டுரையை மிக அழகாக சமர்ப்பித்திருக்கிறார். அந்த கட்டுரைகள் எல்லாம் புத்தகங்களாகவும் வெளிவந்திருக்கின்றன. அதேபோல் சர்வதேச தேசிய பிராந்திய கருத்தரங்கங்களை அந்த காந்தி கிராம பல்கலைக்கழகங்களில் நடத்திய பெருமைக்கும் உரியவர். 17 அறக்கட்டளை சொற்பொழிவுகளை இந்திய பல்கலைக்கழகங்களில் நிகழ்த்தியவர். இவர் ஜெர்மனி நாட்டின் கொலோன் பல்கலைக்கழகத்தில் வருகை தந்து பேராசிரியராக பணியாற்றியவர். இவருடைய ஆராய்ச்சி செயல்பாடுகளுக்கு பேராசிரியர் ராம் ரெட்டி விருதும், சமூக செயல்பாடுகளுக்காக நீதியரசர் வி ஆர் கிருஷ்ணயர் விருதும், ஊரகத்துறையில் ஆற்றிய அந்த பணிக்காக அமெரிக்கா 7 தலைமுறை விருதும், அரசுடன் உள்ளாட்சியில் இணைந்து சிறப்பாக செயல்பட்டதற்காக குடியரசு நாள் விருதும் பெற்றுள்ளார். தற்போது பணி ஓய்வுக்கு பிறகு அரவிந்த சமூகம் நடத்தி வரும் ஊரக வளர்ச்சி செயல்பாட்டகத்திற்கு கௌரவ இயக்குநராக செயல்பட்டிருக்கிறார். இப்படி தன்னை முழுக்க முழுக்க கல்வியிலும் ஆய்விலும் சமூகத்திற்குமாக தன்னுடைய நேரத்தை காலத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பானதொரு பேச்சாளர், செயல்பாட்டாளர். சொல்வது யாவர்க்கும் எளிது என்று சொல்வார்கள், அப்படி இல்லாமல் சொல்வதை செயலிலும் கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இன்று நம்முடையே உரையாற்ற வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்னாரை உரையாற்ற வருமாறு உங்கள் முன் அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, அது கொஞ்சம் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிக்கங்க, அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம், கேக்குதா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. சரி சரி, மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் சங்கத்தின் எம்டிஎஸ் அகாடமியும் பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் அறிவியல் அரங்கத்தின் 46th நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் மரியாதைக்குரிய பெரியவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, என் அன்பு நண்பர் மனித தேனி முனைவர் சேவன் அவர்களே, முனைவர் வாசகி கண்ணப்பன் அவர்களே,
இரா அனுராதா அவர்களே, பேராசிரியை இரா அனுராதா அவர்களே, பேராசிரியர் பிரசன்னா அவர்களே, திருமதி செண்பக காசி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை நண்பர் சேயோன் அவர்களுக்கும், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பாக இருந்து இவருடன் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் பிரசன்னா டாக்டர் நடராஜமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த தலைப்பினை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று என்னுடைய நண்பர் கேட்டபொழுது இதை நான் மனமுவந்து ஏற்றுக்கொண்டேன். காரணம், கருத்தை பரப்புவதன் மூலமாக ஒரு சிந்தனை சூழலை நம்மால் உருவாக்க முடியும். உலகில் நடந்த மிகப்பெரிய மாற்றங்கள் அத்தனையும் ஒரு கருத்து சூழலை உருவாக்கியதன் அடிப்படையிலேதான். அது அமெரிக்க விடுதலையாக இருந்தாலும் சரி, பிரெஞ்சு புரட்சியாக இருந்தாலும் சரி, இந்திய சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா மாற்றங்களுக்கும் மிக முக்கியமானது எது என்று சொன்னால் ஒரு கருத்து சூழலை உருவாக்குவது. அந்த கருத்து சூழலுக்கு நமக்கு மிகப்பெரிய புரிதல் தேவை வேண்டியிருக்கிறது. அந்த புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கிராமப்புற மேம்பாடு, அதில் தொழில் முனைவோருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று தலைப்பிட்டாலும், இந்த கிராமப்புற மேம்பாடு என்று நாம் வருகின்ற பொழுது இதை மிக சுருக்கி இன்று என்னவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, அது ஒரு தத்துவார்த்த நிலையில் அந்த கிராமப்புற மேம்பாடு என்பது எடுத்துச் செல்லப்பட்ட ஒன்று, இன்று எப்படி மிக குறுக்கி அது சாலைகள் போடுவது, கழிப்பறை கட்டுவது, சிறு பாலங்கள் கட்டுவது, தெருவிளக்கு அமைப்பது, கொசு மருந்து அடிப்பது என்கின்ற நிலைக்கு அவை குறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் என்ன புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த கிராமப்புற மேம்பாடு என்று சொன்னால் என்ன, இதை எப்படி காந்தி விரிவுபடுத்தி பார்த்தார், காந்தியினுடைய பார்வை என்ன, அது காந்தி மட்டுமல்ல தாகூர் அவர்களும் பார்த்திருக்கிறார்கள், அது மட்டுமல்ல அரவிந்தர் அவர்கள் அதை பார்த்திருக்கிறார்கள், அது மட்டுமல்ல ஜவஹர்லால் நேருக்கு ஒரு பார்வை இருந்திருக்கிறது, ஜே சி குமரப்பாவுக்கு ஒரு பார்வை இருந்திருக்கிறது, இந்த அம்பேத்கருக்கு ஒரு பார்வை இருந்திருக்கிறது, இப்படிப்பட்ட பெரிய மகான்களுடைய பார்வை என்ன இந்த கிராமப்புற மேம்பாடு, எதற்கு இது கிராமப்புற மேம்பாடு என்று பெயரிட்டார்கள், இதனுடைய உள்நோக்கம் என்ன, இந்திய நாட்டினுடைய மேம்பாடு என்று தானே பேச வேண்டும், எதற்காக கிராமப்புற மேம்பாடு என்று அவர்கள் எல்லாம் பார்த்தார்கள், பேசினார்கள் என்கின்ற புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி அந்த புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது இன்றைக்கு நாம் பல தலைவர்களை வசைபாடுகிறோம். ஏனென்றால் புரியாத்தனத்தினுடைய வெளிப்பாடாக அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையினால் இவர் காந்தியை பின்பற்றவில்லை, காந்தி சொன்னதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று நாம் பேசுகிறோம். அதே போல காந்தியை சாடுகிறோம், அம்பேத்கரை சாடுகிறோம். மறந்து விடாதீர்கள், இவர்களெல்லாம் தியாக தலைவர்கள் இந்த நாட்டிற்கு. அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், ஆனால் இலக்கு என்பது அனைவருக்கும் ஒன்றாக இருந்திருக்கிறது, மறந்து விடாதீர்கள். ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் காந்திக்கும் இருந்த வேறுபாடு மிக அதிகம். கிராமப்புற மேம்பாட்டை பற்றி அவர்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நோட்ஸ் என்று சொல்வார்களே, அதுபோல இந்த கருத்து பரிமாற்றத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் காந்தி சொல்வதை எதிலும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறந்து விடாதீர்கள். அம்பேத்கர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார். அப்படி என்று சொன்னால் காந்தி சொல்வது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டியதா என்று சொன்னால் அவர் நிராகரிக்கப்படவில்லை. அது எப்போது தெரிந்தது என்று சொன்னால் 1959 முதலாக பஞ்சாயத்து ராஜ் என்கின்ற ஒரு திட்டத்தினை அவர் துவக்கி வைக்கின்ற பொழுது
ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் துவக்கி வைக்கின்ற பொழுது, ஜெய்ப்பூருக்கிலிருந்து 260 கிலோமீட்டர் அங்கே துவக்கிக்கின்ற பொழுது அவர் ஹிந்தியில் பேசுகிறார். அவர் எந்த ப்ரிப்பேர்டு நோட்ஸையும் வைத்து கொண்டு பேசவில்லை. அந்த பேச்சினை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். எல்லா மொழிகளும் வந்திருக்கிறது. என்னுடைய அனுமானத்தில் இட் இஸ் பாசிங் ஃபார் அ கிளாசிக். அது அந்த ஸ்பீச் என்பது அவருடைய அடிநாதமாக அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த கருத்துக்கள். அது அந்த கருத்துக்கள் எங்கேருந்து வந்தது என்று சொன்னால், அவருக்கும் அவருடைய குருநாதர் காந்திக்கும் இருந்த சம்பாஷணையிலிருந்து வந்த கருத்துக்கள். சரி, இந்த நேரத்தில் நாம் எவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், காந்தி என்ன சொன்னார், தாகூர் என்ன சொன்னார், அரவிந்தர் என்ன சொன்னார், ஜே சி குமரப்பா என்ன சொன்னார், ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார், அம்பேத்கர் என்ன சொன்னார், காந்தி, அரவிந்தர், ஜே சி குமரப்பா, இவர்கள், தாகூர், இவர்களெல்லாம் இந்த கிராம புனரமைப்பு என்பதை இந்தியத்துவத்திற்குள் உள்வாங்கி இவற்றை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையான நோக்கம் கொண்டவர்கள். சிறு சிறு வேறுபாடுகள் இவர்களுக்கு உள்ளே உண்டு. தாகூர் சொல்லுவார், இந்திய நாகரிகம் என்பது ஆரண்ய நாகரிகம் என்று சொல்லுவார். காந்தி, இந்தியாவினுடைய முகமே கிராமங்கள், கிராமங்கள் என்பது வசிப்பிடம் மட்டுமல்ல, அது நாகரிகத்தினுடைய சின்னம். இது ஒரு 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 பார்வை. அது எப்படி பார்த்தார் என்று சொன்னால், காந்தியும் அரவிந்தரும் இவர்களெல்லாம் எப்படி, தாகூரும் இதை எப்படி கிராம மேம்பாட்டை பார்த்தார்கள் என்று சொன்னால், கிராமம் என்பது ஒரு வசிப்பிடம் மட்டும் அல்ல, அது ஒரு நாகரிகத்தினுடைய சின்னம், பண்பாட்டினுடைய சின்னம், அது ஒரு நாகரிகம் சார்ந்தது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் அந்த வேற இந்திய நாகரிகத்தினுடைய வேரை போய் அவர்கள் அலசி பார்த்து அதை சொன்னார்கள். ஆனால் அம்பேத்கர் அவர்களும் நேரு அவர்களும் எதை பார்த்து சொன்னார் என்று சொன்னால், அன்றைய சமுதாயத்தை பார்த்து, கிராமங்களில் என்ன நடைபெறுகிறது என்பதை பார்த்து, இவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய கிராமத்தை நீங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்றால், அந்த கிராமத்தை காந்தியும் புகழவில்லை, தாகூரும் புகழவில்லை, அரவிந்தரும் புகழவில்லை. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், எப்படி 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏத்தன்ஸ் நாகரிகம் இருந்ததோ, கிரேக்கத்தில் நாகரிகம் இருந்ததோ, அந்த நாகரிக காலத்தில் இந்தியாவிலும் ஒரு நாகரிகம் இருக்கிறது, அந்த நாகரிகத்தினுடைய சின்னமாக வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது, அந்த வாழ்க்கை முறையை கொண்டு வர வேண்டும். இவர்களுக்கு எந்த வேற்றுவாடும் கிடையாது. இன்றைய கிராமங்கள் இருப்பது சில அழுக்குகளுடன் இருக்கிறது என்பதை அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். என்னவென்று சொன்னால், இந்தியா உலகிற்கு வழிகாட்டக்கூடிய நாகரிக சின்னம் கொண்டது, உலகிற்கு வழிகாட்டக்கூடிய வழிமுறைகளை கொண்டது, அந்த அறிவினை பெற்றது என்று ஆழமாக அவர்கள் நம்பினார்கள். ஜவஹர்லால் நேரு அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிராமங்கள் பழமையினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது, ஜாதி மத பேதம் இருக்கிறது, மூடப்பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, விஞ்ஞானத்தை கை கொள்ளவில்லை, தொழில்நுட்பத்தை கை கொள்ளவில்லை, பொருளாதார மேம்பாட்டை பற்றி சிந்தனை கிடையாது என்கின்ற வாதத்தினை வைத்தார்கள். இதுவும் உண்மைதான். இதைத்தான் அவர்கள் போக்க வேண்டும் என்று வைத்தார். காந்தியும் சரி, அரவிந்தரும் சரி, தாகூர் அவர்களும் சரி, இவற்றை மாற்ற வேண்டும். அவர்களுக்கு ஒரு கனவு இருந்தது. இவர்கள் நிதர்சனமாக மக்கள் படுகின்ற சிரமங்களை பார்த்ததனுடைய விளைவாக இதை சொன்னார்கள். இருவருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. இலக்கு, அடைய வேண்டிய இலக்கு என்பது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மை சமூகம், கிட்டத்தட்ட 80% அன்று கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள், இவர்களுடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும், பொருளாதார வசதி பெற வேண்டும், பொருளாதாரத்தில் மேன்மையடைய வேண்டும், சமூக நீதி கிடைத்திட வேண்டும்,
அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் அரசாங்கம் செய்து கொடுத்துட வேண்டும். மானுட வாழ்க்கை என்பது அவர்களுக்கு எளிதாக இருக்க வேண்டும். மரியாதையுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும். அதற்கு அரசாங்கம் எல்லா விதமான வேலையை செய்ய வேண்டும். ஆக அரசியல் சாசன சட்டத்தின் மூலமாக அரசாங்கம் இந்த சமூகத்தை மாற்றியமைக்க வேண்டும். அதற்கான பொறுப்பை அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது என்று நேரு அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் ஒரு நிலைப்பாட்டினை எடுத்தார்கள். ஆனால் காந்தி அவர்கள் மிக தெளிவாக சொன்னது, சமூகம் மாற வேண்டும். சமூகத்தை சமூகத்தால் தான் மாற்ற முடியும். அந்த சமூகத்திற்கு இருக்கக்கூடிய குடைத்தன்மையை மறந்து விடாதீர்கள். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நற்சிந்தனையை மறந்து விடாதீர்கள். தியாக உணர்வினை மறந்து விடாதீர்கள். ஆக அவர்கள் மூலமாக, அவர்களுடைய பங்கேற்பின் மூலமாக அவர்களை புரிய வைத்து, அவர்களுக்கு தேவையான அறிவினை தந்து, அவர்கள் மூலமாகவே இந்திய சமுதாயத்தை மாற்ற வேண்டும். அப்போ ஒரு பங்கேற்பு மூலமாக ஒரு ஆளுகையை கட்டுவது, பங்கேற்பின் மூலமாக முன்னேற்றத்தை கொண்டு வருவது. ஆக எப்படி இந்திய விடுதலை என்பது இந்திய மக்களின் பங்களிப்போடு தியாகத்தோடு வந்ததோ, அதேபோல் இந்திய கிராமங்கள் புனரமைப்பதும் எதன் மூலமாக வர வேண்டும் என்று சொன்னால், இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை மக்களுடைய பங்களிப்பின் மூலமாக இவைகள் நிறைவேற வேண்டும் என்று ஒரு கனவினை கண்டார்கள், ஒரு திட்டத்தினை திட்டினார்கள். மறந்துவிடக்கூடாது, நாம் காந்தியை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய ஒரு போராளியுடன் நிறுத்தி கொண்டோம். அவர் அதிகமாக சிந்தித்தது, அவர் அதிகமாக எழுதியது எதை பற்றி என்று சொன்னால், அதிகமாக பேசியதும் அதிகமாக சிந்தியதும் சுதந்திர போராட்டத்தை மட்டுமல்ல, எதிர்கால இந்தியா எப்படி உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய அதிகமான பங்களிப்பு. அதை பற்றி விவாதம் நமக்கு கிடையாது. ஏனென்றால் நாம் அனைவருமே அரசாங்கத்திடம் நம்முடைய பொறுப்புகளை கொடுத்து விட்டோம். ஆனால் காந்தி அவர்கள் இந்த நாட்டில் இதுவரை இந்த மக்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள், குடிபடைகளாக இருந்திருக்கிறார்கள் வெள்ளைக்காரர்களுக்கு. ஆகையினால் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான மரியாதையை நீங்கள் தர வேண்டும். The dignity of the people in the rural areas to be restored என்று சொன்னார். இன்றைய வரையில் அது நடைபெறவில்லை. மறந்து விடாதீர்கள், இன்றைய வரை நடந்து விடவில்லை. இன்றும் என்னவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் இந்த குடிமக்களாக அவர்கள் வர வேண்டும் என்று காந்தி விரும்பினார் என்பதற்கும் மிக முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. என்ன முக்கியமான காரணம் என்று சொன்னால், குடிமகன், குடிமகள் அல்லது குடிமக்கள், சிட்டிசன் என்று சொன்னால் யார் என்று சொன்னால், சமூகம் சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் குடிமக்களாக இருக்க முடியும். சமூக சிந்தனை உடையவர்கள் தான் குடிமக்களாக இருக்க முடியும். சமூகத்தினுடைய மேம்பாட்டில் பங்கேற்பவர்கள் தான் குடிமக்களாக இருக்க முடியும். ஆகையினாலே சமூக பார்வை, சமூக சிந்தனை, சமூகத்தை திருத்துவதற்கான, மாற்றியமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள மனிதர்களாக இந்த மக்கள் உருவாக வேண்டும். அவர்களை அப்படித்தான் மாற்ற வேண்டும். அப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர்களை என்னவாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய மறுமலர்ச்சி செயல்பாடுகளில், இந்த நாட்டினுடைய மேம்பாட்டு செயல்பாடுகளில் இந்த மக்கள் நடுநிலையாக பங்காளிகளாக இருக்க வேண்டும். பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது, பயனாளியாக இருக்கக்கூடாது, அவர்கள் பங்காளியாக இருக்க வேண்டும், பங்கு பெற வேண்டும், மரியாதையுடன் பங்கு பெற வேண்டும். அப்படி பங்கு பெறுகின்ற பொழுது அவர்கள் தலைநிமிர்ந்து வாழ்வார்கள், ஏழையாக இருப்பார்கள். ஏழையாக இருந்து வாழ்ந்தாலும் மரியாதையுடைய வாழ்க்கையை, மதிக்கத்தக்க வாழ்க்கையாக ஏழ்மையிலும் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த நாட்டிற்கு போராடி இருக்கிறார்கள் என்ற பார்வையை அவர் கொண்டிருந்தார். அதற்கு அடிப்படையான காரணமும் உண்டு. என்னவென்று சொன்னால், அவர் கிராம வாழ்க்கை என்பதை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், அன்றைக்கு சுதந்திரம் அடைந்த பொழுது இருந்த சூழலை அவர் பார்க்கவில்லை. அதற்கு முன் அதனுடைய வேராக இருந்த வரலாற்றை பார்க்கிறார். அந்த வரலாற்றில் கிராமம் என்பது நாகரிகத்தினுடைய சின்னமாக இருக்கிறது, ஒரு பண்பாட்டினுடைய அடையாளமாக இருக்கிறது. அங்கே கலை இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, வாழ்வியலுடைய விழுமியங்கள் இருக்கிறது. இவை அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகத்தினுடைய சின்னமாக, ஒரு நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒன்று கிராம வாழ்க்கை.
அதைத்தான் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொன்றே மறந்துவிடக் கூடாது, அவர் நவீனத்துக்கு எதிரானவரும் அல்ல. இந்தியாவிற்கு முதலில் என்ன தேவை என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பு கேட்கின்ற பொழுது அவர் இந்தியாவிற்கு தேவை துப்புரவு, தூய்மை, சுகாதாரம் என்று சொன்னால் சுதந்திரம் என்று சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, வெள்ளைக்காரர்களை அவர் துவேஷிக்கவில்லை, வெள்ளைக்காரத்தனத்தை துவேஷித்தார். அப்பொழுதும் கூட சொன்னார், வெள்ளைக்காரர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது, அவற்றில் ஒன்று இந்த தூய்மை, சுற்றுப்புற தூய்மை, துப்புரவு. ஆக மிக முக்கியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அவர்களிடம் கற்றுக்கொள்ளலாம் அது என்று சொன்னார். நேரம் தவறாமை அவர்களிடம் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார். துல்லியமாக எதையும் சொல்லுவதற்கு அவர்களிடம் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார். ஆக அவர் பார்த்த பாதை, காந்தி பார்த்த பார்வை, அவருடைய தரிசனம், அவருடைய கனவு நனவாக கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அம்பேத்கர் அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் காந்திக்கு மாறாக நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. அவர்கள் பார்த்த யதார்த்தத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பொறுப்புகளில் இருந்தார்கள், பார்த்து கொள்ள முடியவில்லை. ஆகையினால் அன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்த பெரிய அரசாங்கம், அந்த பெரிய நாட்டை கட்டுவது, பெரிய அரசாங்கத்தை கட்டுவது, அரசாங்கத்திற்கு பொறுப்பெடுக்க செய்வது, மக்களுடைய முன்னேற்றத்திற்கு, மக்களுடைய மாற்றங்களுக்கு, சமூக மாற்றங்களுக்கு என்ற நிலை உலகம் முழுவதும் இருந்தது. அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்பது இந்திய நாட்டை கட்டமைப்பதே பெரிய சவாலாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அரசாங்கத்தை கட்டுவதும் இந்த நாட்டை கட்டுவதும் மிக முக்கியமாக பணியாக கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்த மக்களை மாற்றிவிடலாம், இந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்த வறுமையை ஒழித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதுதான் மிக முக்கியம். சரி, அப்படி பார்க்கின்ற பொழுது மறந்துவிடக் கூடாது, ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் இந்த கான்செப்ட், இந்த பஞ்சாயத்தி ராஜ் என்று சொல்லுவார்கள். இந்த பஞ்சாயத்துங்கிறதுக்கு ஒரு ஒரு ஹிந்தியில ஒரு ஒரு வேர்டு ஒன்று வரும். இந்த பஞ்சாயத்து ஆங்கிலத்தில் எழுதினா பிஏ பஞ்சாயத்தி ராஜ் அப்படின்னு போடுவாங்க, அதுல ஒரு டி ஐ சேர்த்துருக்கும். அது யார் சேர்த்ததுன்னா ஜவஹர்லால் நேரு. பழைய பஞ்சாயத்தை நான் சொல்லவில்லை அப்படிங்கிறார். இது நான் சொல்லுவது ஒரு புதிய பஞ்சாயத்து, அதில் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிராம மேம்பாட்டிற்கு எவைகளெல்லாம் முக்கியம் என்று சொன்னால், தொழில் முக்கியம், தொழில் முனைவோர் முக்கியம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அந்த 1959 அவர் நிகழ்த்துகின்ற உரையில் அவர் மூன்றை சொல்லுகிறார். கிராம மேம்பாட்டிற்கு மூன்று மிக முக்கியமான பணிகள் செய்ய வேண்டும். ஒன்று பஞ்சாயத்து, இரண்டு பள்ளிக்கூடம் கல்வி, மூன்று கூட்டுறவு. இந்த மூன்றையும் விரித்து பேசுகிறார். அங்கே கல்வி என்பது நாம் ஏதோ இந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டுட்டு போய் இந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பது அல்ல, அந்த சமூகத்தை மாற்றக்கூடிய கல்வி அங்கே நிகழ வேண்டும். இப்போ ஒரு மாணவர் ஒரு 5 வருடம் பள்ளிக்கூடத்திற்கு சென்று வீட்டுக்கு செல்கிறார், பள்ளிக்கூடம் சென்று வருகிறார் என்று சொன்னால், பள்ளிக்கூடத்தில் இருந்து வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஒரு புதிய மனநிலையில் அவர் அந்த குழந்தைகள் வர வேண்டும், அந்த குழந்தையினுடைய சிந்தனை போக்கில் மாற்றம் வர வேண்டும், அந்த குழந்தையின் மூலமாக குடும்பத்தில் மாற்றம் வர வேண்டும். அப்ப மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், பள்ளி என்பது சமூக மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய கருத்தினை விதைக்கக்கூடிய இடமாக அது பள்ளி இருக்க வேண்டும் என்று ஒரு கனவு கண்டார் அவர். இதைத்தான் காந்தியும் கண்டார். அந்த கல்வி வாழ்க்கை கல்வியாக இருக்க வேண்டும், வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், வாழ்க்கை விழுமியங்களை உள்வாங்கி கொண்டதாக இருக்க வேண்டும். அதை அவர் பேசுறார். அடுத்தது என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, கோஆபரேட்டிவ்ஸ், கூட்டுறவு அமைப்புகள். கூட்டுறவு அமைப்பு என்பது இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், கடன் கொடுப்பது வாங்குவது, அது அல்ல. கிராமங்களில் நடக்கக்கூடிய அத்தனை பொருளாதார செயல்பாடுகளுக்கும் தேவையான உதவிகளை, இடுபொருளை கொடுப்பதும் அந்த கோஆபரேட்டிவ்ஸ் தான். அந்த விவசாயத்தின் மூலமாக அல்லது அந்த பொருளாதார செயல்பாடுகள் மூலமாக வரக்கூடிய பொருள்களை சந்தைப்படுத்துவதற்கும் உதவி செய்வது அந்த கோஆபரேட்டிவ்ஸ்.
அப்ப என்ன மிக முக்கியமானது, ஒரு கூடைமுடையோர், பாய்முடைய கூடியவர்கள், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடியவர், ஒரு கடலமிட்டாய் உற்பத்தி பண்ணக்கூடியவர், அந்த கிராமத்தில் எவையெல்லாம் இருக்கிறதோ அவருடைய தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி பொருள்களை உற்பத்தி செய்கின்ற பொழுது அந்த பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு தேவையான இடுபொருள்களை வாங்கி தருவதற்கும் உதவி செய்ய வேண்டியது அந்த கூட்டுறவு. உற்பத்தி செய்த பொருள்களை ஒருவன் பணம் பெறுகிறான், கூடைமுடைகிறான், பாய்முடைகிறான், ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறான் என்று சொன்னால் அந்த பொருளை அவன் விற்க எடுத்து செல்லக்கூடாது. அது எங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால் சந்தைப்படுத்தப்பட வேண்டும். அந்த சந்தையாக அந்த கோஆபரேட்டிவ் கூட்டுறவு இருக்க வேண்டும். இப்ப கூட்டுறவு என்பது ஒரு மிகப்பெரிய பொருளாதார இயக்கமாக வளர வேண்டும். இதற்கு என்ன தேவை என்றால் இதற்கு ஒரு புரிதல் தேவை. இன்று வரையில் இந்த நாட்டில் அந்த புரிதல் கிடையாது. பஞ்சாயத்து என்று சொன்னால் என்ன? ரோடு போடுவது மட்டுமா, தண்ணீர் தருவது மட்டுமா, சாலை அமைப்பது மட்டுமா, அல்லது சாலை தெருவிளக்கு அமைப்பது மட்டுமா, கட்டிடம் கட்டுவது மட்டுமா, பாலம் கட்டுவது மட்டுமா? யோசித்து பார்ப்பீர்களேயானால் அல்ல. இவைகளெல்லாம் சாதாரண பணிகள் பஞ்சாயத்துக்கு. பஞ்சாயத்துக்கு மிக முக்கியமான பணி என்னவென்று சொன்னால் அந்த கிராமம் தன்னை வாழ்க்கு தயார்படுத்திக் கொள்ளுதல். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயகத்திற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுதல். அந்த கிராமத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு சிந்தித்தல். அந்த கிராமத்தினை எப்படி முன்னேற்றுவது என்பதற்கான கனவினை கூட்டுக் கனவாக உருவாக்குதல். இவைகளைத்தான் அவர் சொன்னார். இவைகளெல்லாம் காந்தி சொன்னவைகள்தான், வேறொன்றும் இல்லை. ஆனால் அவர் என்ன நினைத்தார் 1947 அல்லது 52 அதற்கு பிறகு திட்டங்களை போடுகின்ற பொழுதெல்லாம் என்ன நினைத்தார் என்று சொன்னால், இந்த தொழில் மேம்பாட்டின் மூலமாக பெரிய பெரிய தொழில்களை கொண்டு வருவதன் மூலமாக திட்டமிட்டு பொருளாதாரத்தை வடிவமைப்பதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சியை நாம் அடையலாம். அந்த பொருளாதார வளர்ச்சி மூலமாக நாம் இந்த கிராமத்தை முன்னேற்றி விடலாம் என்று அவர் நினைத்தார். மறந்து விடாதீர்கள் அன்பு நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் இந்த நாட்டில் கிராம மேம்பாட்டிற்காக நடந்த திட்டங்களை ஆய்வு செய்த உலக வங்கி ஒரு அறிக்கை தந்தது. 2000-க்கும் மேற்பட்ட திட்டங்களை இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் கிராம மேம்பாட்டிற்காக. ஆனால் கிராமம் மாறியது, மேம்படவில்லை. கடைசியாக கண்டுபிடித்தார்கள் காரணம், இந்த கிராமத்தை மேம்படுத்த வேண்டும், முன்னேற்ற வேண்டும், அந்த கிராம சமுதாயம் மாற வேண்டும், சமூக நீதி கிடைக்க வேண்டும், பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும், கடையனுக்கும் கடைத்தேற்றம் நடைபெற வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று யோசித்தால் அந்த அரசாங்கம் சொல்கிறது, இனிமேலும் நாம் அவர்களை பயனாளியாக வைத்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, அவர்களை முன்னேற்ற முடியாது, அவர்களிடமே பொறுப்பை தந்து விடுவோம். ஏனென்றால் 8.4% பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாட்டில் 100 நாள் வேலை வந்தது. பொருளாதார நண்பர்கள் இங்கு இணைந்திருக்கிறார்கள். அது என்ன செய்தியை சொல்லுகிறது என்று சொன்னால், பொருளாதாரம் வளர்கிறது ஆனால் சமூகம் மாறவில்லை, சமூகம் மேம்பாடு நடக்கவில்லை, கிராமத்தில் இருக்கக்கூடியவன் வறியவனாகிக் கொண்டே இருக்கின்றான், கிராமத்தில் வேலை கிடைக்கவில்லை, கிராமத்தை விட்டு வெளியேறுகிறான், எங்கோ நகரத்தை நோக்கி செல்கிறான், அங்கேயும் கூட அவன் மனித வாழ்வை வாழவில்லை, ஒரு நரக வாழ்க்கையை வாழுகிறான். நாம் இப்பொழுது பார்த்தோம் அல்லவா, இந்த ஊரடங்கின் பொழுது 600,000 தொழிலாளிகள் அனாதைகளாக அவன் சொந்த நாட்டில் வெளியேறி வந்தானே, யோசித்து பாருங்கள். இவற்றையெல்லாம் யோசித்து பார்த்தார் இந்த அரசாங்கம் என்ன செய்யும். ஆகையினாலேதான் இந்த மக்களுடைய பங்கேற்புடன் அந்த கிராமத்தை புனரமையுங்கள். கிராமத்தில் பொருளாதார மேம்பாடு நடைபெற வேண்டும், பொருளாதார வளர்ச்சி என்று நீங்கள் பேசாதீர்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வை பற்றி சொல்லிக் கொடுங்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள். ஏன்னா இன்றைக்கு ஜனநாயகத்தை நாம் என்னவாக ஆக்கி வைத்திருக்கிறோம், தேர்தலாக ஆக்கி வைத்திருக்கிறோம், அவ்வளவுதானே. ஜனநாயகத்தினுடைய உட்கூறு என்ன என்று பார்ப்பீர்களே ஆனால் இந்த சமத்துவம் எங்கே சென்றது, நீதி எங்கே சென்றது, சமூக நீதி எங்கே சென்றது, நீதி எங்கே சென்றது, நேர்மை எங்கே சென்றது, நியாயம் என்று எங்கே சென்றது, ஒருவருக்கு ஒருவர்
சமமாக நின்று கருத்து பரிமாறிக்கொள்வது எங்கே சென்றது? எதிர்கருத்தை மதித்து உள்வாங்குவது எங்கே சென்றது? இவைகளெல்லாம் ஜனநாயகத்தினுடைய உட்கூறுகள் அல்லவா? இவைகளெல்லாம் எங்கே சென்றது? இவைகளெல்லாம் ஜனநாயகம் அல்லவா? இவற்றை நாம் மக்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை. தேர்தல் 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 முடிந்தால் அடுத்த தேர்தல், அடுத்த தேர்தலுக்கு நாம் தயார் செய்தல், இதுதானே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம். இதைத்தான் காந்தி சொன்னார், நீங்கள் மக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த அரசாங்கத்தை கட்டுங்கள். காந்தியினுடைய கிராம ராஜ்யம் என்பது கிராம வளர்ச்சி பற்றியது அல்ல. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கீழே இருந்து கட்டி வர வேண்டும். ஒரு கிராம ஒரு ஒரு நாட்டினுடைய அடித்தளம் என்பது கிராமங்கள். அந்த கிராமத்தில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் இன்று வரை இவ்வளவு வேகமாக நகரமயமாக்கி கொண்டிருக்கிறது இந்தியா. அப்பவும் கூட 68% மக்கள் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். அப்ப இவர்களுடைய வாழ்வு மலராமல், இவர்களுடைய வாழ்வு மேம்படாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது இவர்களை தொடவில்லை. இவர்களை தொட்டது, இவர்களை தொட்டது ஒரு காலத்தில், ஆனால் மீண்டும் அவர்கள் என்ன நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் சுதந்திர காலத்திற்கு வந்து விட்டார்கள். இன்றைய சூழலில் இந்த கொரோனாவினுடைய தாக்கத்தினால் மறந்து விடாதீர்கள். ஆக எது முக்கியம் என்று சொன்னால், கிராமங்களிலே பொருளாதார மேம்பாடு இருக்க வேண்டும். அந்த பொருளாதார மேம்பாடு எதன் மூலமாக என்று சொன்னால், பெரிய தொழிற்சாலைகளை கிராமத்தில் உருவாக்குவதன் மூலமாக அல்ல, அது கிராமத்தை அழிப்பது, மறந்து விடாதீர்கள். கிராமத்தில் சிறிய சிறிய தொழில்கள் உருவாக வேண்டும். அந்த சிறிய சிறிய தொழில்கள் உற்பத்தி ஆகுவதற்கு உருவாகுவதற்கு என்ன தேவை என்றால், இரண்டு தேவை. ஒன்று தொழில்நுட்பம் தேவை, இரண்டு இந்த தொழிலை செய்வதற்கான நிபுணத்துவம் நம்முடைய இளைஞர்கள் மத்தியிலே தேவை. நாம் என்னவாக நம்முடைய கல்வியின் மூலமாக நம்முடைய இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறோம்? வேலை தேடுபவராக உருவாக்கியிருக்கிறோம். வேலைகளை உருவாக்கக்கூடியவர்களாக உருவாக்கவில்லை. ஆக நம்முடைய கல்வியை மாற்றியமைக்காமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. யோசித்து பாருங்கள், ஒரு ஜெர்மனியை பார்க்கிறோம், ஸ்பெயினை பார்க்கிறோம், சுவிட்சர்லாந்தை பார்க்கிறோம். இரண்டு மாடுகள் வைத்திருக்கக்கூடியவன், இரண்டு மாடுகள் வைத்திருக்கக்கூடியவன், ஒரு கால் ஏக்கர் நிலம் வைத்திருக்கக்கூடியவன் ஒரு மலையிலே, அவன் மிகச்சிறப்பான வாழ்க்கையை நடத்துகிறான். அவன் மிகச்சிறப்பான வாழ்க்கை நடத்துகிறான். காரணம், அந்த இரண்டு மாடு கறக்கக்கூடிய பாலை, அந்த பாலில் இருந்து பல பொருள்கள் எடுப்பதற்கான தொழில்நுட்பம் அவனிடம் இருக்கிறது. இரண்டு ஆடு வைத்திருக்கக்கூடியவன் அந்த ஆட்டுப்பாலில் இருந்து சீஸ் எடுப்பதற்கான ஒரு தொழில்நுட்பத்தை வைத்திருக்கிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கால் ஏக்கர் நிலத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங், எந்த கெமிக்கலையும் போடல, பூச்செடிக்கல, அதெல்லாம் நான் வந்து உற்பத்தி பண்றேன். அப்ப அந்த சின்ன குடிசையில், அவன் வாழக்கூடிய சிறிய இல்லத்தில் ஒரு பேக்கிங் சிஸ்டம் வச்சிருக்கிறான், ஹோம்மேடு பிரெட். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மால்ல போய் பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு பிரெட்ன்னு போட்டு அவருடைய அட்ரஸ போட்டு வச்சிருக்கிறான். அவனுடைய பால் பொருள்ல ஹோம்மேடு ப்ராடக்ட்னு போட்டிருக்கிற பொழுது அவன் அட்ரஸ் போட்டு வச்சிருக்கிறான். பாத்தீங்கன்னா, நீங்க அதை கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த அட்ரஸ்ல சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, அவனுடைய மாடு தெரியுது, அவனுடைய வீடு தெரியுது, அவன் சாகுபடி பண்ணக்கூடிய நிலம் தெரியுது. இது என்ன பெரிய கம்பசித்திரம்? நீங்க யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு ராக்கெட்டை அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம், ஆனா ஊர்ல இருக்கக்கூடிய குப்பையை சரி செய்வதற்கு உங்க விஞ்ஞானம் தொழில்நுட்பம் உங்களுக்கு உதவி செய்யவில்லை. எங்கு பார்த்தாலும் குப்பையாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்தி நமக்கு வருகிறது என்று சொன்னால், ஏதோ உங்களுடைய சிந்தனையில் கோளாறு இருக்கிறது, ஏதோ உங்களுடைய அறிவியலில் கோளாறு இருக்கிறது, ஏதோ உங்களுடைய ஆட்சியில் கோளாறு இருக்கிறது, ஏதோ உங்களுடைய தொழில்நுட்பத்தில் கோளாறு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். பால் பொருள் எடுப்பதற்கு உங்களுக்கு தொழில்நுட்பம் இருக்கிறது, அத்தனையும் பெரிய தொழில்நுட்பங்கள், சிறிய தொழில்நுட்பம் அல்ல. இது ஏன் நம்மளுடைய பல்கலைக்கழகங்கள் செய்யவில்லை என்பதுதான் அடிப்படையான கேள்வி. ஆக கிராமத்தில் இன்றும் கூட தொழில் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு கொரோனா ஒரு செய்தியை சொல்லிவிட்டது. என்ன செய்தியை சொல்லி இருக்கிறது? நீங்கள் நகரத்திற்குள்ளே குவியாதீர்கள், இறந்து விடுவீர்கள். ஓடுகிறார்கள், எங்க சொந்த ஊரை தூக்கி ஓடுகிறார்கள். யார்? வறியவனும் ஓடினான், வலியவனும் ஓடினான்,
அங்க போய் என்ன செய்யறான், இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒர்க் அட் ஹோம் போட்டுக்கிட்டு வீட்டுல நான் வேலை செய்யறேன். ஆனா என்ன வேணும், கனெக்டிவிட்டி வேணும். அப்ப அது இந்த தொழில்நுட்பம் அங்கே உதவி செய்யுது. அப்ப விவசாயிக்கு உதவி செய்வதற்கு, அப்ப அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய திறன் இருக்க வேண்டும், தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும், தொழில் முனைவராக இருப்பதற்கு. இன்னும் மறந்து விடாதீர்கள், தொழில் முனைவதற்கான வாய்ப்பு எங்கே வருகிறது என்றால், உங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் வாய்ப்பாக உங்கள் முன் இருக்கிறது. நீங்கள் இந்த குப்பையை மட்டும் வச்சுங்க, இந்த குப்பையில எத்தனை தொழில்நுட்பம் இருக்கு தெரியுமா? குப்பையை வைத்துக் கொண்டு நீங்கள் எவ்வளவு வணிகம் செய்யலாம் தெரியுமா? நீ யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் குப்பையில் வணிகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு 99 வருஷத்துக்கு ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுக்கட்டும், இந்த கிராமத்தில் ஒரு 10 கிராமத்தை 99 வருஷத்துக்கு நான் வந்து எடுத்துட்டு போயிடுறேன், அங்கே ஆளே தேவையில்லை, ரொம்ப சுத்தமா இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கம்பெனிக்கு பிரித்தெடுத்த குப்பைகளை நீங்கள் தருவீர்களே ஆனால், 1 கிலோ குப்பைக்கு, இந்த குப்பைக்கு இவ்வளவு ரூபா, கிளாஸா கொடுத்தீங்கன்னா இவ்வளவு, துணியா கொடுத்தீங்கன்னா இவ்வளவு, மக்கக்கூடிய குப்பையா கொடுத்தீங்கன்னா இவ்வளவு, பிரித்து குடிப்பீர்களே ஆனால் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய மக்கள் கூட்டி அவர்களே கூட்டி கொண்டு வந்து உங்கள்கிட்ட வித்துட்டு ரெடியா இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு யார் தேவையில்லைன்னா, முனிசிபாலிட்டியில கூட்டுறதுக்கு ஆள் தேவையில்லை, கிராமங்களில் கூட்டுறதுக்கு ஆள் தேவையில்லை, அவங்களே கூட்டி கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் வாய்ப்பு எங்கே இருக்கிறது என்றால், உங்கள் குப்பையில இருக்கிறது. அதற்கான தொழில்நுட்பம் ஏன் கிடைக்கவில்லை? அதற்கான தொழில்நுட்பத்தை ஏன் சிந்திக்கவில்லை? ஏன் பெரிது பெரிதாக சிந்திக்கிறீர்கள்? 1964 2 முறை ஜவஹர்லால் நேரு அவர்கள் காந்தி கிராமத்திற்கு வந்திருக்கிறார். ஒரு முறை அங்கு வந்து அந்த நிறுவனத்தை, அந்த மணியை அடித்து துவக்கி வைத்தார் கல்வி நிறுவனத்தை. 2வது முறை 1964 வந்திருக்கிறார். அவருடைய பேச்சு என்பது ரெக்கார்டாயிருக்கிறது, அதை கேட்க வேண்டும் அனைவரும். என்ன மிக முக்கியமானது என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஒருவர் கேள்வி கேட்கிறார், மிக களைப்பாக வந்திருக்கிறார், ஒரு நாள் முழுவதும் தங்கியிருக்கிறார், மிக களைப்பாக வந்திருக்கிறார், கூட்டத்தில் அனைவரும் பேசுகிறார்கள், KVIC-யினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் கேள்வி கேட்கிறார், பண்டிட்ஜி அவர்களே, கிராம மேம்பாட்டிற்காக நீங்கள் திட்டம் போட்டு மிகப்பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கி அதன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு கிராமத்தை மேம்படலாம், மேம்படுத்தி விடலாம் என்று நினைத்து செய்தீர்களே, அது என்ன விளைவினை தந்தது என்று சற்று விளக்க முடியுமா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், நான் அப்படித்தான் நினைத்தேன், ஆனால் நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று சொல்கிறார். நான் எதிர்பார்த்தது தொழில்கள் அபிவிருத்தி ஆகிறது, தொழிற்சாலைகள் துவங்கப்படுகிறது, ஆனால் அதனுடைய தாக்கமாக கிராமங்களில் மாற்றங்கள் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்கு ஒரு சிந்தனை வருகிறது, ஏனென்று சொன்னால், காந்தி அவர்கள் சொன்னதுதான் சரியாக இருக்கும் என்று எனக்கு என்ன தோணுகிறது என்று சொல்கிறார். அதை ஒரு முறை பாராளுமன்றத்திலும் பதிவு செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் எனக்கு கிடைக்கவில்லை, ஆனால் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காந்தி கிராமத்தில் வி பத்மநாபன் அவர்கள் எழுதிய கிராமர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் என்ற புத்தகத்தில் மிக தெளிவாக அவர் பேசியதை எடுத்து எழுதியிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கண்டுபிடிப்புகள் என்பது கிராம வளர்ச்சிக்காக, தொழில் முனைவோர் என்கின்ற பொழுது கிராமத்தில் தொழில் என்று சொன்னால் பெரிய தொழிலை சிந்திக்காதீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு நாம் இந்த ஒரு 73 ஆண்டுகளிலே இந்த பெரிய பொருளாதார வளர்ச்சி என்கின்ற திட்டத்தின் மூலமாக நாம் எதை அளித்திருக்கிறோம் என்று சொன்னால், எதிர்காலத்திற்கான இயற்கையை நாம் அழித்து வைத்திருக்கிறோம், இயற்கை வளங்களை நாம் சூறையாடி விட்டோம். ஆனால் இந்த இயற்கை வளங்களெல்லாம் கிராமத்தில் இருந்தது, அவற்றையெல்லாம் நாம் வளர்ச்சி என்ற பெயரில் சூறையாடி விட்டோம். இந்த மக்களை என்னவாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இன்றும் அவர்களை குடிமக்களாக உருவாக்கவில்லை, குடிமக்களாக ஆக்குவதற்கு நாம் தயார் செய்யவில்லை, அதற்கான எந்த முன்னெடுப்பையும் செய்யவில்லை. 73வது சட்டம் திருத்தம் வந்ததற்கு பிறகு ஒரு அரசாங்கமாக வந்து அந்த அரசாங்கம் அது எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்கிறது, பொருளாதார மேம்பாட்டிற்கும் சமூக நீதிக்கும்
இத்தனை ஆண்டு மத்திய அரசு இருந்திருக்கிறது, மாநில அரசு இருந்திருக்கிறது, பலருக்கு சமூக நீதியும் சென்றடையவில்லை, பல பேருக்கு பொருளாதார வளர்ச்சியும் சென்றடையவில்லை. அதை செய்வதற்காக இந்த புதிய பஞ்சாயத்து அரசாங்கம் வந்தது. இந்த அரசாங்கத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது அந்த மக்களுடைய பங்கேற்புடன் நடைபெற வேண்டும் என்று அந்த சட்டம் சட்ட திருத்தம் சொல்லுகிறது. அது அரசியல் சாசனத்தில் ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் நினைத்தாலும் காந்தி கண்ட கனவினை நினைவேற்ற முடியும், ஒரு தற்சார்பு கிராமத்தை உருவாக்கிட முடியும். அதற்கு யார் தேவை என்று சொன்னால் ஒரு தலைவன் தேவை நம்முடைய கிராமத்திற்கு. நீங்கள் கேட்க முடியும், ஏன் நம்முடைய கிராமத்தில் கிராம பஞ்சாயத்திற்கெல்லாம் தலைவர் முறையிலே தேர்தல் என்றால் யாரு வென்றாலும் வருவார், ஒரு பதவியை பிடிக்க வேண்டும், பதவிக்கு வருகிறார். நல்ல கனவுடையவரும் வருவார். ஹலோ ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசு. திடீர்னு உங்களுக்கு மியூட் ஆகுது. நான் பேசுறது சரி இப்ப சரியா? சரியா இருக்கா? சரியா இருக்கா? சரி. ஆக மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், இவர்கள் தலைவராக வருபவர்களே ஆனால் அந்த கிராமத்து மக்களை தயார் செய்ய வேண்டும். யார் தலைவர் என்றால் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். யார் தலைவர் என்று சொன்னால் பார்வை கொண்டவர், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியவர், மக்களுடன் பணி செய்யக்கூடியவர், மக்களோடு மக்களாக வாழக்கூடியவர், மக்களிடமிருந்து பிம்பம் கட்டி தனித்து வாழக்கூடியவர். அவர் தலைவர் என்று அவரை கூறிக்கொள்ளலாம். அந்த சமுதாயத்தை அவரால் மாற்ற முடியவில்லை என்றால் அவர் பதவியில் இருந்து விட்டு செல்லலாம். மாற்றத்தை கொண்டு வருபவர்கள் மட்டும்தான் தலைவராக இருக்க முடியும். அந்த மேம்பாட்டை கொண்டு வரக்கூடியவர்கள் மட்டும்தான் தலைவராக இருக்க முடியும். அதுக்கு ஆற்றல் தேவை, அதற்கு திறன் தேவை, அதற்கு பார்வை தேவை, அதற்கு அர்ப்பணிப்பு தேவை, அதற்கு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தயாரிப்பு தேவை. அவர்கள் மட்டுமேதான் இதை செய்ய முடியும். ஆகையினாலே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் மக்கள் மேல் கரிசனம் கொண்டு சமூகத்தின் மேல் பார்வை கொண்டு என் கிராமம், என் கிராமத்தை மாற்றுவது, என் கிராமம் பசுமையாக இருக்க வேண்டும், நீர்நிலைகளில் தண்ணீர் நிறைந்திருக்க வேண்டும், என்னுடைய இளைஞர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், ஆரோக்கியமான பெண்கள் இருக்க வேண்டும், ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுத்தர வேண்டும், இவர்களெல்லாம் இந்த சமூகத்தினுடைய சொத்துக்களாக நான் பார்க்க வேண்டும், அப்படி என்று சொன்னால் இந்த கிராமம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கூட்டுக் கனவினை உருவாக்கக்கூடிய ஒரு பார்வை உள்ள ஒரு மனிதர் பஞ்சாயத்து தலைவராக வந்தார், அந்த கிராமமே கனவு காணுகிறது. அந்த கிராமம் எப்படி அந்த கனவினை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு திட்டம் போடலாம். அப்படி திட்டம் போடக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி கொள்வார்களே ஆனால் அங்கு ஒரு மாற்றம் வரும். அங்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால் புதிய புதிய தொழில்நுட்பம் எங்கே இருக்கிறது என்று தேடலாம். கல்லூரிகள் இருக்கிறது, பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது, இதிலும் ஒரு புதிய திட்டம் வந்திருக்கிறது இப்பொழுது, உன்னத் பாரத் அபியான் என்று சொல்லி. இதுவரையில் நம்முடைய கல்விக்கழகங்கள் அத்தனையும் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தன நம்முடைய பல்கழகங்கள். அடுத்து ஆராய்ச்சி செய்தது, அதுவும் சமூகம் சார்ந்து ஆராய்ச்சி செய்ததா இந்த பல்கலைக்கழகங்கள் என்று சொன்னால் அதிலும் ஒரு கேள்வி இருக்கிறது. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். சோசியலி ரெஸ்பான்சிபிள் அகடமிக் ஆக்டிவிட்டிஸ், ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ், சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கு தீர்வு என்ன, குப்பை இருக்கிறது தீர்வு என்ன, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது தீர்வு என்ன, தண்ணீர் மேலாண்மையில் பிரச்சனை வந்து விட்டது தீர்வு என்ன, விவசாயத்தில் பிரச்சனை வந்து விட்டது தீர்வு என்ன, இவைகள் அத்தனைக்கும் தீர்வை கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் எங்கே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் பல்கலைக்கழகங்களில் நடைபெறும். ஆனால் இன்றைக்கு ஆராய்ச்சியை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சந்தையில் நிறைய ஆராய்ச்சி நடக்கிறது, சமூகத்திலும் கூட சிலர் ஆராய்ச்சி நடத்துகிறார்கள், விவசாயிகள் ஆராய்ச்சி நடத்துகிறார்கள். ஆனால் அந்த சமூகம் சார்ந்த ஆராய்ச்சிகள் பெருமளவில் நடப்பதாக நமக்கு தெரியவில்லை. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல். ஆனால் அதையும் சரி செய்வதற்காக ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை போடுகிறது, உன்னத் பாரத் அபியான் என்று சொல்லி ஒரு திட்டத்தினை கொண்டு வந்திருக்கிறது. என்ன, ஒவ்வொரு பல்கலைக்கழகமும், ஒவ்வொரு கல்விக்கழகமும், ஒவ்வொரு உயர்நிலை
கல்விக்கூடமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கட்டாயமாக கட்டாய பணியாக கிராமத்துடன் சேர்ந்து பணி செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. இன்றைக்கு அதை உள்வாங்கிக் கொண்டு அந்த அறிவுத்திறன் கொண்ட பல்கலைக்கழகங்களுடைய உதவியை வாங்கி கொண்டு ஒரு தலைவர் மக்களுடன் சேர்ந்து கனவு காணுவாரேயானால் மிகப்பெரிய வாய்ப்புகள் கிராமங்களிலே இருக்கிறது. கிராமத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய அத்தனை பொருளும் தொழில்நுட்பத்தின் மூலமாக என்னவாக மாற வேண்டும் என்று சொன்னால், அது சந்தை பொருளாக ஆடட் வேல்யூ அதுக்கு அதை கொடுக்கக்கூடிய நிலையில் வருமே ஆனால் அதை செய்ய முடியும். அதற்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம், லிஜெட் பப்பட் என்று ஒன்று இருக்கிறது. அந்த லிஜெட் பப்பட் எங்க வருகிறது என்றால், அதுக்கு நேம் தான் இருக்கு. எல்லா இடங்களிலும் இருந்து அவைகள் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், சுய உதவி குழுக்கள் பெண்கள் தான் தயார் செய்கிறார்கள். அது எல்லாத்தையும் சேர்த்து சந்தைப்படுத்துகிறார்கள். பாட்டா என்ன சொல்லுது, அதுதான். அதுக்கு கம்பெனிங்கிறது ரொம்ப கிடையாது. அது தயாரிப்பு எல்லாம் சாதாரண காப்லர் சிறு சிறு இடத்துல செய்யறாங்க. அதுக்கு அந்த பிராண்டை கொத்துறது அவங்க, டிசைன் கொடுக்கறது, அந்த இடுபொருளை கொடுக்கறது அந்த கம்பெனி கொடுக்கறது. அப்ப தொழில்நுட்பம் என்பது சிறிய சிறிய தொழில்நுட்பத்தை நீங்கள் கிராமத்திற்கு எடுத்து செல்லுங்கள். இப்ப மின் உற்பத்தி, இவ்வளவு குப்பை வைத்திருக்கிறீர்களே, இந்த குப்பையை வைத்துக் கொண்டு உரமும் தயாரிக்கலாம், மின்சாரமும் தயாரிக்கலாம். ஏன் அதை செய்யக்கூடாது? கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மின்சாரத்தை அவர்களால் உற்பத்தி பண்ண முடியும். அதற்கே அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு போகல. இப்போ இன்றைக்கு பசுமை வீடு கட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல அதை செய்கிறாங்க. நான் ஜெர்மனியிலே பார்த்துருக்கிறேன், திருமணியிலே கட்டுரையாகவே நான் எழுதினேன். எந்த இடத்திற்கு போனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிராமத்துக்குள்ள அதாவது அந்த சூரிய ஒளியின் மூலமாக மின்சார உற்பத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் இன்னும் வேடிக்கை அப்படின்னா, மின்சார இதை என்கரேஜ் பண்ணுங்கிறதுனால அந்த அரசு என்ன செய்யுதுன்னா, இவங்க உற்பத்தி செய்யற மின்சாரத்திற்கு விலை கூட, இவங்க உபயோகப்படுத்துகிற மின்சாரத்திற்கு விலை குறைச்ச. அப்போ இவர்கள் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவதன் மூலமாக ஒரு தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே எவ்வளவு நாளைக்கு வெயில் அடிக்குது நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்ப மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், இரண்டு, நமக்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்கள் கிராமத்துக்குள்ளே வர வேண்டும். சிறிய தொழில்நுட்பங்கள் வர வேண்டும், சிறிய தொழில்நுட்பங்கள் வர வேண்டும். அடுத்து, சந்தைப்படுத்துதலுக்கான பார்வையை நம்முடைய கிராம மக்களிடம், அவர்கள் தயாரிக்கக்கூடிய பொருள்களை எப்படி சந்தைப்படுத்துவது. கீரை இருக்கிறது, கீரை இன்னைக்கு என்ன செய்யறோம், கீரையை பறிச்சு கொண்டு போய் மார்க்கெட்ல கொடுத்துடுறோம். அது நம்ம கொண்டுட்டு போய் போட்டோம்னா அந்த கடைக்காரர் என்ன விலைக்கு வாங்குவாரு? ஒரு வாழைக்காய் நீங்க தயார் பண்றீங்க, அவர் தாரோட வெட்டி கொண்டு வச்சீங்கன்னா அவர் ஒரு காய்க்கு 2 ரூபா கொடுப்பாரு, ஆனா அவர் 10 ரூபா விற்பாரு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன, இவைகளெல்லாம் சந்தைப்படுத்தக்கூடிய பொருளாக மாறுமே ஆனால், இப்ப நாம பார்க்கிறோம் வெஸ்டர்ன் கண்ட்ரில பாக்குறோம்ல, கீரை எப்படி இருக்கு, அது எப்படி வருது, அது மாதிரி ஏன் நம்ம கொண்டு போய் கொடுக்க கூடாது? அப்ப நாம வந்து தக்காளி இருக்கிறது, தக்காளி விலை இல்லைன்னு போட்டு வீதியில கொட்டுறாங்க. அதுவே மாங்காய் அதே மாதிரி அழுவுற அளவுக்கு வச்சிருந்து வீதியில கொட்டுறாங்க. இவைகளுக்கெல்லாம் தொழில்நுட்பம், சிறிய அளவில் தொழில்நுட்பம் இருக்குமே ஆனால் இவர்களெல்லாம் சந்தைப்படுத்தக்கூடிய பொருள்களாக மாற்றி விடுவார்கள். ஒன்று இந்த தொழில்நுட்பம், ரெண்டு தொழில் முனைவோர். தொழில் முனைவோருக்கு மிக முக்கியமான பார்வை என்னவென்று சொன்னால், உங்களுடைய கல்வியில ஒரு பெரிய மாற்றம் வரணும். இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்புங்கிற கோர்ஸை எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா, எப்படி ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பள்ளியிலே நீங்க செய்யறது மாதிரி, இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் கோர்ஸ் எங்க கொடுக்கணும்னா பள்ளிக்கூடத்துல கொடுக்கணும். அந்த முனைப்பு அவனுக்கு வரும். அப்ப அதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. இந்த இரண்டும் நடைபெறுமேயானால் கிராமப்புறத்தில் அதிகமான பொருளாதார செயல்பாடுகள் நடைபெறும். இப்ப நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அரிசியை அதாவது நெல்லை அறுத்து வித்துட்டு அது அங்கிருந்து பெரிய தொழிற்சாலையிலிருந்து அரிசியா வருது, அதை போய் மூட்டையில வாங்கிக்கிட்டு வர்றோம். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப கடலை, அதாவது கடலையை உற்பத்தி பண்றோம், பெரிய மில்லுக்கு போகுது, அங்கிருந்து கடலை மிட்டாயா உள்ளர வருது. இது ஏன் கிராமத்துக்குள்ள வர மாட்டேங்குது, யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி கையால் செய்யக்கூடிய பொருள்கள், இந்த ஆரோவில் பக்கம், அரவிந்த் ஆஷ்ரம் பக்கம் போய் பாருங்க, கையால் செய்த பொருள்கள் எவ்வளவு நேர்த்தியாக செய்யப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கை நுணுக்கம் இருக்கக்கூடிய நம் மக்கள், நம்மளுடைய மக்கள்.
ஒரு அகர்பத்தியா இருக்கட்டும் அல்லது மெழுகுவர்த்தியா இருக்கட்டும், எந்த பொருளை வேண்டுமானாலும் உபயோக வீட்டு உபயோக பொருளை பார்ப்பீர்களே ஆனால் அவ்வளவு நேர்த்தியாக செய்யக்கூடிய கை திறன் இருக்கிறது, ஸ்கில் இருக்கு. அப்போது ஏன் பயன்படுத்தவில்லை? ஆக பொறுப்பு மிக்க மனிதர்கள், பார்வையுள்ள மனிதர்கள், விவரந்தறிந்த மனிதர்கள், வழிகாட்டக்கூடிய மனிதர்கள் நம்முடைய கிராமத்திலே இன்றைக்கு தலைவர்களாக வரவில்லை. வாக்குகள் வாங்க தெரிகிறது, வாக்குகள் வாங்கிவிட்டோம், அதற்கு பிறகு என்ன செய்வது? அதிகாரிகள் வழிகாட்டுவார்கள், எவ்வளவு பணம் இருக்கிறது, நான் என்ன வேலை செய்ய வேண்டும், 100 நாள் வேலை நடைபெறுகிறது, எவ்வளவு ஒரு ஒரு உயர்வான ஒரு 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 திட்டம் அது, அதை என்னவாக ஆக்கி வைத்திருக்கிறோம் இன்றைக்கு என்று சொன்னால், அந்த திட்டம் என்ன விளைவினை உருவாக்க வேண்டுமோ அந்த விளைவினை உருவாக்கி இருக்கிறதா என்று சொன்னால், ஒரு நிலையில் உருவாக்கி இருக்கிறது. என்ன? கிராமத்து மக்கள் கையில் பணம் கிடைக்கிறது, பெண்கள் கையில் பணம் கிடைக்கிறது, அவர்களுடைய வங்கி கணக்கில் பணம் போகிறது, அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், அந்த பணத்தை செலவழிக்கிறார்கள். அது ஒரு நிலையில் மாற்றம் இருக்கிறது. ஆனால் அது ஏற்படுத்த வேண்டிய இன்னொரு விளைவு இருக்கிறது. என்ன? இவர்கள் வேலையால் என்ன சொத்து உருவாகி இருக்கிறது? எங்கள் கிராமத்தில் 64 குளங்கள் இருக்கிறது என்று சொன்னால், அந்த 64 குளங்களும் தூரள்ளி மழை பெய்துவிட்டால் அந்த 64 குளங்களிலும் தண்ணீர் இருக்கும் என்று சொன்னால் அந்த குளத்தை சுற்றியிருக்கக்கூடிய கிணறுகளிலே தண்ணீர் இருக்கும். ஆக அந்த குளங்களில் தண்ணீர் இருப்பது மட்டுமல்ல, கிணறுகளில் தண்ணீர் இருப்பது மட்டுமல்ல, பூமிக்கு அடியிலே தண்ணீர் தேங்கி நிற்கும் என்று சொன்னால் அந்த கிராமத்தில் பசுமை நிலைக்கும். அங்கு ஆடு மாடுகள் வளர்ப்பதற்கு வசதியாக இருக்கும். ஆக மிக முக்கியமானது கிராம வளர்ச்சிக்கு என்னவென்றால், கிராமம் என்றால் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய கலை, இலக்கியம், பண்பாடு, சித்தர்கள் வாழ்ந்தது, ஆன்மீகம், அத்தனையும் கிராமப்பகுதிகளிலே. நம்முடைய நாடு என்பது கிராமத்தில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, நகரத்தில் அல்ல. நகரம் என்பது எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால், வெள்ளைக்காரர்கள் நகரத்தை, அதாவது அதாவது இங்கிலாந்தினுடைய நகரங்கள் எல்லாம் கட்டமைக்கப்பட்டதுடைய வரலாற்றை படிப்பீர்களே ஆனால் ஒரு கோட்பாடு இருக்கிறது. இங்கிலாந்து நாட்டினுடைய அந்த நகரமயமாதல், அந்த நகர வளர்ச்சிகள் எதன் அடிப்படையில் வந்தது என்று சொன்னால், இந்த கிராமத்தை, இந்திய கிராமங்களை உறிஞ்சி வளர்ந்த நகரங்கள் அவை என்பதையும் நாம் மறந்து விடாதீர்கள். ஆனால் அதே நிலைதான் இன்றைக்கும் நம்முடைய நாட்டினுடைய நகரங்கள் எதை வைத்து வருகிறது என்று சொன்னால், கிராமத்தை உறிஞ்சித்தான் வருகிறது. கிராம மக்களைத்தான் அவர்கள் உறிஞ்சுகிறார்கள். கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களால் உழைக்க முடிகிறது, ஆனால் உழைப்புக்கு தகுந்த பலனை பெற முடியவில்லை. ஆகையினாலே கிராமங்களில் பொருளாதாரம் வளர வேண்டும். ஆகையினாலே தான் குமரப்பா சொன்னார், சோசியல் ஜஸ்டிஸ் பேசுகிறீர்கள், சமூக நீதி பேசுகிறீர்கள், நியாயம்தான். அதை விட மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், பொருளாதார நீதி அவனுக்கு வேண்டும். அந்த பொருளாதார நீதி வருமே ஆனால் சமூக நீதியை அவன் பெற்றுக்கொள்வான் என்று ஜே சி குமரப்பா அவர்கள் சொன்னார்கள். ஆகையினாலே நமக்கு இன்றைக்கு என்ன தேவையாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு விவரம் தெரிந்த, திறன் வாய்ந்த, ஆற்றல் மிகுந்த, பண்பு மிகுந்த, சமூகத்தின் மேல் பற்று கொண்ட ஒரு தலைமை. அந்த தலைமை இருந்தால் அந்த சமூகத்தை என்னவாக மாற்றும் என்று சொன்னால், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை வாக்காளராகவோ பயனாளியாகவோ பார்க்காமல் ஒரு பங்காளராக, ஆளுகையில் பங்கேற்கக்கூடிய ஒரு பங்குளராக பார்ப்பார். அவர் ஒரு ஒரு நாட்டினுடைய குடிமக்களாக அவர்களை வைத்திருப்பார். குடிமக்கள் என்று சொன்னால் பொறுப்பு மிக்கவராக அவர் இருப்பார். ஆக அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய தலைமைத்துவம் ஒரு கிராமத்திற்கு கிடைத்துவிட்டால் அந்த கிராமம் என்பது கிராம ராஜ்யமாக மாறும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பினை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை, மிக அருமையா இருந்தது. யார் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப தெளிவான சிந்தனைகளை மிக உறுதியா எல்லோர் மனசுலையும் பதியும் வண்ணம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப
நம்ம அரங்கினை அலங்கரிக்கும் பெருமக்கள் அவரவர்களுடைய கருத்துரை வழங்குவாங்க, உங்களிடமும் கலந்துரையாடுவாங்க. முதலில் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் இணை தலைவர், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், பேராசிரியர் முனைவர் மு பொன்னைக்கோ ஐயா அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா பழனிதுரை அவர்கள் மிக சிறப்பானதொரு உரையை வழங்கி அனைவருடைய அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றார். கிராமத்து வளர்ச்சி, கிராமம் எப்பொழுது முன்னேறும் என்றால் கிராம மக்கள் அந்த கிராமத்தினுடைய பணிகளினுடைய பங்காளர்களாக ஆக வேண்டும். அவர்கள் பங்காளர் ஆனாதான் அந்த கிராமம் முன்னேறும். நாம் கிராம பஞ்சாயத்தெல்லாம் உருவாக்கியிருக்கின்றோம், தலைவர்களை உருவாக்கியிருக்கின்றோம், ஆனால் அங்கே மக்கள் தங்களுடைய பணியை பங்காளர்களாக செய்யவில்லை, அவர்களது ஈடுபாடு இல்லை, இருந்தால்தான் கிராமம் வளரும் என்ற கருத்தினை மிக தெளிவாக பல்வேறு அறிஞர்களின் அரசியல்வாதிகளுடைய தத்துவங்களை சொல்லி மிக சிறப்பான ஒரு உரையை வழங்கியிருக்கின்றார்கள் ஐயா பழனிதுரை அவர்கள். அவருடைய அந்த சிறப்பான உரைக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, வணக்கம். நன்றி, நன்றி. அடுத்து மலேசிய நாட்டிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள், இருந்தாலும் நம் பாரம்பரியத்தை சேர்ந்தவர் டாக்டர் தத்தோ டாக்டர் கதிரேசன் அவர்கள், அவர்களிடம் உங்க கருத்தை சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா, வணக்கம். ஒரு அருமையானது ஒரு சொற்பொழிவு. தலைமை உரையிலையும் கிராமம் முன்னேறினால்தான் நாடு முன்னேற முடியும் என்பதை எடுத்து சொன்னார்கள். தங்களுடைய உரையும் மிக அருமையான உரை. நேருவினுடைய கனவு, காந்தியினுடைய கனவு, அம்பேத்கர், பல பேருடைய கனவுகளை எல்லாம் சொல்லி நீங்க சொன்னீங்க. ஆனா அதுல ஒரு சில கருத்துக்கள் நீங்க சொன்னீங்க. பஞ்சாயத்து தலைவர் நாட்டுக்கு கிராமத்துக்கு உழைக்கிறவராக இருக்கணும், நேர்மையானவராக இருக்கணும் எல்லாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ உள்ள நிலைமையில் அரசியல் கட்சிகள் ஈடுபாடுனால அந்த நேர்மையானவர்கள் வர முடியல. அது அரசியலுக்காக ஓட்டு போடுறாங்க, இல்லைன்னா அவங்க கூடக்கூடிய சன்மானத்துக்காக ஓட்டு போடுறாங்க. இந்த கிராம மக்களுடைய அந்த சிந்தனை மாற வேண்டும். எப்போ அது மாறுன்னு தெரியல. இன்னொரு கருத்து சொன்னீங்க, கிராம மக்கள் செய்யக்கூடிய பொருளுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு மார்க்கெட்டிங் ஒன்று கிடைக்கணும்னு சொன்னீங்க, சந்தை. ஆனால் எங்கள் நாட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சந்தை வரும்போது தான் ஐயா பிரச்சனை வருது. அதாவது மிடில் மேன் ஒருத்தன் வந்து அவரை இவங்கிட்ட ரொம்ப மலிவான விலையில சாமானை வாங்கிட்டு போய் அதுக்கு மேலே 10 மடங்கு 5 மடங்கு அதிகமாக அங்கே கொண்டு போய் விற்கிறாங்க. இப்போ எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் ஈவன் நான் இருக்கிறது கோலாலம்பூர், ஒரு பெரிய நகரம், அது ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு பல இடத்துல வச்சிருக்கிறாங்க. அந்த சுற்றுப்புறத்துல இருக்கிற அந்த கிராமத்துக்கு ஆளுங்க எல்லாம் அவங்க பயிரிடுற காய்கறியா இருக்கட்டும், என்ன பொருளா இருக்கட்டும், அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ வைப்பாங்க. அங்கே கொண்டு வந்து அந்த மார்க்கெட்ல அவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்களோ அதை விற்கிறாங்க. அந்த மிடில் மேன் கிடையாது. அது போல இருந்தா தான் அவர்களுடைய பொருளுக்கு அவர்கள் ஒரு நியாயமான விலையை பெற முடியும். நீங்க கோஆபரேட்டிவ் ஸ்டோர்லயோ வேற யார்ட்டையோ கொடுத்தாங்கன்னா அது ஒரு கடினமான ஒன்று தான். அவங்களுக்கு ஒரு சரியான விலை அவங்களுக்கு கிடைக்காது. அதுவும் என்னுடைய ஒரு ஒரு கருத்து. எப்போ இது இதெல்லாம் மாறணுன்றா, நம்ம அரசியல்வாதிகள் பாருங்க, பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கிறார், நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் நாட்டு மக்களுக்காகவே உழைச்சவர், அவரே ஒரு தேர்தலில் தோற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அப்போ நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய மக்களுடைய சிந்தனை எந்த மாதிரி இருக்குதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய மக்கள் எப்போது சிந்தனை மாறுதோ அப்பத்தான் நம்ம நாடு முன்னேற முடியும், நம்ம கிராமம் முன்னேற முடியும். நாட்டுக்கு உழைக்கக்கூடியவங்க மேல வர்றத பதவியில இருக்கிறது மாதிரி மக்கள் சிந்திச்சா தான் நாடு முன்னேற முடியும். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து தேசிய காற்று சக்தியின் மேனாள் தலைமை இயக்குனர் டாக்டர் கோமதி நாயகம் அவர்கள், அவருடைய கருத்தை பதிவு செய்யும்படி வேண்டுகிறோம். வணக்கம் ஐயா, உங்கள் உரை மிக நன்றாக இருந்தது. இன்னைக்குதான் பிபிசிலயோ ஏதோ ஒரு இதுல பார்த்தேன், இப்ப
கொரியால ஒரு தடவை சிறுநீர் கழித்தா அவங்க அக்கௌண்ட்ல பணம் போயிடும். அந்த மாதிரி கொரியால டிசைன் பண்ணி வச்சிருக்கான். நீங்க உள்ள போயிட்டு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்துடும். அதாவது மக்களை பிரிச்சு கொடுங்க, மக்கும் பொருள் மக்காத பொருள்னு பிரிச்சு கொடுங்கன்னு எத்தனை தடவை கேட்டாலும் அதோட உண்மை புரிய மாட்டேங்குது. அவன் அதனாலதான் கொரியால என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் சிஸ்டம் பண்ணிட்டான். ஒரு தடவை யூனியன் பாஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துடும். அங்கேயே இதுல கியூஆர் கோடு இருக்கு, உங்க மொபைல்ல ஸ்கேன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி, ஏன்னா அவர் வந்து அதுல இருந்து மின்சாரம் ப்ரொடியூஸ் பண்றாரு, யூரியாவை இமீடியட்டா ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜில எடுத்துறாரு. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் எனர்ஜி வரணும், நல்ல முயற்சி சொன்னீங்க நீங்க. குப்பைக்கு வேல்யூ அதிகம், வேஸ்ட் இஸ் வெல்த் அப்படிங்கறத நல்ல சுத்தமா தெளிவா சொன்னீங்க. இது கிராமப்புற அடிமட்ட பீப்புளுக்கு போய் சேரணும். நாட் ஓன்லி என்ன, நகரத்திலேயே மக்கும் இதை பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கிராமத்துல எப்படி, கிராமத்துல அந்த காலத்துல ரீசைக்கிள் பண்ணிட்டே தான் இருக்காங்க. எருவை சேர்த்து வச்சு நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா சில முறைகள் மாறிட்டு இருக்குது, இன்னும் அதை மேக்சிமைஸ் பண்ணலாம். தொழில் சின்ன சிறு தொழில்களை நிறைய கொண்டு வர முடியும் கிராமங்கள்லயும் அப்படிங்கறத நல்ல தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா, எனக்கு வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு ஒரு தகவல் ஐயா, டாக்டர் பேராசிரியர் டாக்டர் பழனிதுரை ஐயா அவர்களே இப்ப பேசினார, டாக்டர் கோமதி நாயகம் அவர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி தேசிய காற்று சக்தி நிறுவனத்தில் இருந்தாரு, இருக்கிறார், இருந்து ஓய்வு பெற்றவர். இப்ப நாங்க மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துல ஒரு காணொலி காட்சியை பார்த்திருப்பீங்க, பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை சொல்லோவியம்னு டாக்டர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் சொன்னாங்க, ஒரு வீடியோவும் பார்த்திருப்பீங்க. நாங்க அந்த கிராமத்தை ஒரு மாடல் வில்லேஜா மாத்துறதுக்கு மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் முனைந்திருக்கிறது. குறிப்பு என்னன்னா, HCL நிறுவனம் அண்மையில ஒரு எக்ஸ்போ 2021 குளோபல் எக்ஸ்போ 2021 நடத்துறாங்க. அதுல மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் தமிழ் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆனதுனால ஒரு வாய்ப்பை பெற்று அதன் மூலமா ஒரு 6 ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணோம். அதுல ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ஃபார் த ரூரல் யூத் அதற்கான ஒரு கான்செப்டை கொடுத்தவர் டாக்டர் கோமதி நாயகம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, பாராட்டுகள். நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பாராட்டியவர். ஆமா, அதனால அவர் வந்து இந்த சோலார் எனர்ஜி ஒரு இன்டகிரேட்டட் எஃபர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட ஸ்கீம் கொடுத்து அதை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். 5 கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த இதை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிப்ளையாக வரும்னு எதிர்நோக்குகிறோம். இது நல்லா இருக்கு, நல்ல திட்டம், இதை தொடருங்கள் என்று எங்களை நெறிப்படுத்தி வழிபடுத்தியவர் தமிழ்நாடு அரசின் மேனாள் கூடுதல் தலைமைச் செயலர் டாக்டர் டி ஸ்ரீதரன் அவர்கள். டி ஸ்ரீதர் அவர்களே உங்களுடைய கருத்தை இப்பொழுது சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த நோக்கத்தை நோக்கி, எந்த இலக்கை நோக்கி நாம் செல்கிறோம், மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் அது எடுத்துக்கொண்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த பூந்தண்டலம், அதாவது குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த பூந்தண்டலம் கிராமத்துல திருவள்ளுவர் அறிவு கலைஞர் வளர்ச்சி மையம் உள்ள அந்த பூந்தண்டலம் கிராமம் முதல் நிலை பஞ்சாயத்து. அங்க உள்ள மக்களுக்கு அந்த அந்த கிராமத்தை தத்தெடுக்கிறதுக்காக ஒரு திட்டம் இருக்குது, அதை பத்தி நீங்களே சொல்லுங்க ஸ்ரீதர் ஐயா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் பழனிதுரை அவர்களை நான் பல முறை பிளானிங் கமிஷன்ல சந்தித்திருக்கிறேன். பல கூட்டங்களிலே அவர்கள் தலைமையில நடந்த அந்த கூட்டத்தில் நானும் சேர்ந்திருந்து அவரோடு பேசி பழகியிருக்கேன். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு டயத்துக்கு வந்து அவருடைய டாக் கேட்கணும்னு இருந்தேன், பட் வீட்டில் சில பேர் வந்துட்டாங்க சொந்தக்காரங்க, அதனால அவங்களோட உட்காந்ததில் அவருடைய டாக் கேட்க முடியாமல் போயிடுச்சு. அதனால அது என்ன அவர் சொன்னார் ஒன்னா நாளைக்கு யூடியூப்ல திரும்ப பார்த்துடுறேன். இருந்தாலும் இப்போ நீங்க சொன்ன அந்த ஜெனரல் டாபிக் பத்தி பேசும்போது, இந்த மாடல் வில்லேஜ் டெவலப்மெண்ட் நமக்கு காந்தி கிராமம் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் போயிருக்கோம், நம்ம எல்லாரும் பார்த்த ஒரு இடம், அது ரொம்ப அருமையான பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகம், நல்ல ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் சோஷியல் வெல்ஃபேருக்கும் ரொம்ப பிரசித்தியான ஒரு இடம். நிறைய புதிய திட்டங்களை அவங்க இன்னோவேட்டிவா இன்ட்ரடியூஸ் பண்ணி அதன் மூலமா அந்த ஏரியால இருக்கக்கூடிய இக்கானமியை வளர்த்துருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாம் நல்ல முறையில் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி பல புதிய திட்டங்களை அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து அதை நல்ல முறையா இம்ப்ளிமெண்டே, எப்பயுமே ஐடியா கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது தான் ரியலான சிக்கல்லாம் வெளியே வரும்.
ஏன்னா நம்ம பிளான் பண்ணும்போது 360 degrees நம்மளால பிளான் பண்ண முடியாது. இதோ ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சதை நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம பிளான் பண்ணி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு செய்கிறோம். அது உள்ளரை இறங்கும் போது தான் புது புது சிக்கல்லாம் வெளியே வரும். அது ஒன்று ஒன்றா ஃபேஸ் பண்ணும்போது தான் அதுக்கு என்ன நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், அது இது எப்படி இதை இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரலாங்கிறதுலாம் ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் போதும். ஸோ தி ரியல் ப்ராப்ளம் லைஸ் இன் சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அ குட் பாலிசி அண்ட் அ ப்ரோக்ராம். ஸ்கீம் நல்லா இருந்தால் கூட அது இம்ப்ளிமெண்டேஷனில் குளறுபடி ஆயிடுச்சுன்னா பிரயோஜனம் இருக்காது, போய் சேராது. ஆக நமக்கு இந்த மாடல் வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு காந்தி கிராமில் பண்ணக்கூடிய பல நல்ல திட்டங்களை நம்ம ஒரு மாடலாக வச்சுக்கலாம். அதே போல் நம்ம கவர்மெண்ட்லேயும் இப்போ நிறைய புதிய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, மேக் இன் இண்டியா, ஸ்கில் இண்டியா, இப்படி பல ஆத்ம நிர்பர் பாரத் இப்படின்னு பல திட்டங்கள் எல்லாம் அவங்க இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில திட்டங்கள் நல்லா போயிட்டுருக்கு, ஒரு சில இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகலை. ஆக நம்ம ஒரு பழையத்துறை அவரையும் வச்சு கன்சல் பண்ணிட்டு நம்ம வில்லேஜுக்கு பேசிக்காக நம்ம சோஷியோ எக்கனாமிக் சர்வே ஏற்கனவே பண்ணியிருக்கோம், அது பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு. அந்த டேட்டாவை கொஞ்சம் அப்டேட் பண்ணோன்னு அன்னைக்கு கூட நம்ம ஒரு நம்ம ஐயா சாமி எல்லாரும் பேசினோம், அவர் ஜெயம் இருந்தாருங்க. அதனுடைய டேட்டா அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முதல்ல கேதர் பண்ணிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் இளைஞர்கள் படித்தவர்கள் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸு இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்க என்ன ஃபெல்ட் நீட்ஸ் என்ன, அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் என்ன, அத்தியாவசியமாக அவங்களுக்கு என்ன தேவைன்னு முதல்ல ஃபீல் பண்ணுறாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துலேயே நமக்கு சாய்ராம் காலேஜ் இருக்குது, அது ஒரு பெரிய சப்போர்ட் நமக்கு. ஏன்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்களுடைய பேக்கப் இருந்தால் நிச்சயமாக பல காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஒரு திட்டம் போடலாம், ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி டெவலப் பண்ணி மாடல் வில்லேஜில் என்னெல்லாம் செய்யலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் வரும், வாட்டர் சப்ளை வரும், சானிடேஷன் இருக்கும், ரூரல் ஹவுசிங் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் முக்கியமான ஒரு காரியம், அப்புறம் அந்த ரூரல் எக்கானமி டெவலப் பண்ணுறதுக்கு அது பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் பேஸ் தான், அங்கே இன்னும் அதிகமாக இண்டஸ்ட்ரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு வேணால் ஒரு கோமதி நாயகம் ஸ்டடி பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர முடியுமா, இல்லை வேறு ஏதாவது. இப்போ அவருக்கு பின்னாடியே அவருடைய ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா சோலார் இருக்குது, சோலார் பேனல் நிறைய போட்டு வச்சுருக்காரு. இப்போ எங்கே அது சோலாருங்கிறது நல்லா ஈஸியாக பண்ணிடலாம், எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவர் குஜராத்திலலாம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கெனாலுக்கு மேலேயே போட்டாங்க, அவங்க என்டையர் கெனாலுடைய சர்ஃபேஸுக்கு மேலே. அது ஏன்னா உங்களுக்கு லேண்டு கிடைக்கிறது பெரிய பிரச்சனை. இப்போ நீங்கள் இப்போ சோலார்லாம் போடணும்னு சொன்னால் நிலம் ஒதுக்கணும், அது பல பேர் அதுக்கு ஒதுக்க மாட்டாங்க. ஆக குஜராத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா கெனாலுக்கு மேலே, கெனாலுங்கிறது அது பப்ளிக் ஏரியா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு மேலே போடும்போது ரெண்டு அட்வான்டேஜ், ஒன்று உங்களுக்கு இடம் கிடைச்சி போகுது, இன்னொன்று வாட்டர் எவாப்ரேஷன் தடுக்குது. அது இது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி மேலே ஒரு கூரை மாதிரி போட்டுட்டிங்கன்னா அனாவசியமான அந்த தண்ணி எவாப்ரேஷனில் வேஸ்ட் ஆகாமல் அது அங்கேயே தேங்கியிருக்கு, அது இரிகேஷனுக்கு பிரயோஜனப்படுது. இப்படி ஒரு நல்ல அருமையான ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இதை மாதிரி நம்ம என்ன செய்யலாம், அதே மாதிரி அங்கே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்ன செய்யலாம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு நான் இப்போ எங்கள் காலேஜில் இருக்கேன், நான் எஸ்ஆர்எம்ல இருக்கேன். 2015-16 பெரிய ஃப்ளட் வந்துச்சு சென்னையில், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த ராமாபுரம் ஏரியாவை ஒட்டி தான் இருக்குது அந்த காலேஜ், பூரா ஒரு 10 அடிக்கு தண்ணி வந்துருச்சு, உங்களுக்குள்ள காரு பஸ் எல்லாம் உள்ளார தண்ணிக்குள்ளார போயிடுச்சு, அந்த அளவுக்கு ஒரே வெள்ளம். அப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னா, நாங்கள் ஏற்கனவே நான் முன்னாடி ஹைவேஸ் இருக்கும்போது ஒரு ஸ்கீம் போட்டோம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க நம்ம என்ன செய்யறோம்னா போர்வெல் போட்டு கீழே இருந்து தண்ணி எடுக்கிறோம். ஏன்னா இப்போ சர்ஃபேஸில் இருக்கிற தண்ணி எல்லாம் நம்ம முக்கிய அவசியம் எல்லாத்தையும் எல்லாம் யூஸ் பண்ணி முடிஞ்சாச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இன்னி தேதியில் சென்னையில் மட்டுமே ஒரு 200க்கு மேலே குளங்கள்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு, எல்லாம் தூத்து அது மேலே கட்டடத்தை கட்டி அது மேலே பஸ் ஸ்டாண்டு அது மேலே மார்க்கெட்டு இதர இது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வள்ளுவர் கோட்டம்னு சொன்னாங்க, நேற்று ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் வள்ளுவர் கோட்டத்தை பற்றி படித்தேன். நானே ஸ்கூல் பிராயத்தில் அந்த வள்ளுவர் கோட்டம் பெரிய பள்ளம், அங்கே கிரிக்கெட் மேட்ச் விளையாடிருக்கோம், கிரிக்கெட் மேட்ச் ஆடிருக்கேன் அந்த வள்ளுவர் கோட்டம். அந்த இப்போ பெரிய இது அது அரைச்சந்திரன் வடிவது தான் நம்ம குளம்லாம் இருக்கும். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாக்கள்லாம் அந்த கிரசன்ட் ஷேப்பில் தான் குளம் வெட்டியிருப்பாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் மேடாக இருக்கும், இடையில பெரிய குளமாக இருக்கும், அங்கே தான் சர்ப்ளஸ் ஸ்லூஸ் இருக்கும், அது வழியாக எக்ஸஸ் வாட்டர் வந்துச்சுன்னா ஃப்ளோ ஆகுங்க. அது இப்போ இன்னைக்கு வள்ளுவர் கோட்டம் அந்த ஸ்ட்ரக்சர் நிற்குது. இப்படி என்டையர் டி நகரே சொல்கிறாங்க. ஒரு நம்ம அண்ணா நியூஸில் ஒரு பழைய டாக்குமெண்ட் ஒன்று பார்த்தேன் நான், 150 வருஷத்து முன்னாடி, என்டையர் டி நகர் ஏரியாவே ஒரு ஏரி தான்.
அதனாலதான் இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெஞ்சதுன்னா முதல்ல வாணிமஹால் ஏரியாலதான் தண்ணி நிறைய நிக்குது. அந்த அளவுக்கு அதெல்லாம் அப்படி தூத்துட்டாங்க. வெள்ளச்சேரி ஏரி நம்ம கண் முன்னாடியே இப்படி போயிட்டு இருக்கு. ஆக இதெல்லாம் நம்ம அந்த இது எப்படி தடுக்கிறது? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க நாங்க காலேஜ்ல என்ன பண்ணோம்னா, எப்படி நம்ம போர்வெல் போட்டு உள்ள இருந்து தண்ணியை வெளியெடுக்கிறோமோ அதே மாதிரி போர்வெல் போட்டு வெளியே இருக்கிற தண்ணியை உள்ள ஆரம்பிச்சோம். ரிவர்ஸ்ல ஒண்ணுமே இல்லை, ஒரு பெரிய ஒரு பிட்டு ஒண்ணு வெட்டிட்டு உள்ளுற பைப்பை போட்டு அந்த தண்ணி எல்லாம் அங்க வந்து கலெக்ட் ஆச்சுன்னா கிராவிட்டிலே உள்ளவர் போயிடுது. குப்பை சத்தம் அடையாம இருக்கிறதுக்கு அதுக்கு மேல ஜாலியை போட்டுட்டீங்கன்னா போறோம். ஸோ இந்த ஃபெயில்டு போர்வெல் எங்கெங்கெல்லாம் போர்வெல் போட்டு தண்ணி வராம இருக்குதோ அதை பூரா ரீசார்ஜ் பிட்டாக்கிடலாம். அது பூரா ரீசார்ஜ் வெள்ளாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க தண்ணி தேங்கிறது, ரோட்ல ஓடுறது, கடலுக்கு போய் சேர்ற வேஸ்டா போற தண்ணி பூரா பூமிக்கு அடியில போயிடுச்சுன்னா நிச்சயமா கிரவுண்ட் வாட்டர் லெவலும் ஏறிடும். வேஸ்டா தண்ணி அங்கங்கே வேஸ்டாவாது, ரோடு அரிக்காது, மண் அரிக்காது, எல்லா விதத்துலயும் நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். தண்ணி தேங்கிச்சுன்னா கொசு தொல்லை இதர பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஆக காம்ப்ரிஹென்சிவா நிறைய சயின்டிபிக்கா சிம்பிள் மெத்தடு, அதிகமாக செலவும் செய்யாம லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல், லோக்கலி அவைலபிள் ரிசோர்ஸஸை வச்சுட்டு நாம செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் பண்ணலாம். அதுக்கு ப்ரொஃபஸர் பழனிதுரை போன்றவர்கள்லாம் நல்ல ஐடியாஸ் நிச்சயமாக கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் ஒர்க் பண்ண ஒரு கோவிந்த நாயகம் ஐயாசாமி, நம்ம விசிஸ், நம்ம இந்த கமிட்டிக்கு சிறப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா இங்கே தடுதுக்கி விழுந்தா எல்லா பக்கமும் விசி தான் இருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் வைஸ் சான்சலர் இருக்காங்க. அதனால இது வைஸ் சான்சலர்ஸ் அகாடமின்னு பேர் வச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நமக்கு அவங்களுடைய சப்போர்ட் இருக்கு, அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குன்னு யங்ஸ்டர்ஸ் அவங்க கூட இருக்காங்க. அண்ட் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிச்சயமா இந்த வில்லேஜை நம்ம நல்ல முறையில் கவர்மெண்டுடைய பல ஸ்கீம்ஸோட லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட பேசி இதர கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸையும் வச்சுக்கிட்டு அண்டு நம்ம சாய்ராம் காலேஜையும் சேர்த்து நம்ம பண்ணோன்னா கட்டாயமாக நமக்கு அந்த வில்லேஜை ஒரு மாடல் வில்லேஜாக கொண்டு வர முடியும். அன்னைக்கு அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தோம், அந்த ஸ்கூல் பிரின்சிபல் இருந்தார் அவர், ரொம்ப நல்லா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார், ஃபுல் ஆஃப் எனர்ஜி ஐடியாஸு. அண்டு சேவான்னு கேட்கவே வேண்டாம், அவர் எல்லையுமே ஒரு பாசிட்டிவாக தான் பார்ப்பாரு, எல்லாத்துலேயும் எனர்ஜெட்டிக்காக பண்ணுறதுனால தான் இத்தனை பேரும் இவங்க குரூப்ல சேர்ந்தவங்க யாரும் விட்டு போனது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பல இடத்துல நாங்களும் பல இடங்கள்ல போய் பாக்குறோம். ஆரம்பத்துல இருக்கிற பார்த்தால அதுல பாதி பேர் தான் இருக்காங்க, எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வெளியே போயிடுறாங்க. கருத்து வேறுபாடு இருக்கலாம், பட்டு இந்த இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட மகிழ்ச்சி. அதனால நல்லா பண்றோம், நிச்சயமா இதை நம்ம பண்ணுவோம். அவருடைய துணையோட நம்ம சொல்லிட்டு இந்த வாய்ப்பு அளிப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. அடுத்து கோபாலன் அவர்கள், இவர் ஹைதராபாத்ல இருந்து இணைஞ்சிருக்கிறார். அவர் வந்து அணுவியல்ல நிபுணர், நம் அரங்குகள் தோறும் நல்ல கேள்வி கேட்பார், சிந்தனையை தூண்டக்கூடிய வினாக்கள். வாங்க திருமதி கோபாலன் அவர்கள். வணக்கம் அனைவரும், அனைவருக்கும் வணக்கம். உங்க கருத்து சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அவர் பேராசிரியர் பேசினது, நான் முதல்ல என்ன நினைச்சேன், காந்தி கிராமத்துல அவங்க தயாரிக்கிற பொருட்கள் அதை பத்தி எல்லாம் பேசுவார் அப்படின்னு நினைச்சேன், கிராம தொழில் அது அப்படின்னு. ஆனா அவர் பேசினது ஒரு மோட்டிவேஷன் பீஸா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக கேட்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு கருத்து, அது எங்கேயும் கேட்க முடியாது, மாணவர்கள் நிச்சயமா கேட்கணும். எனக்கு வந்து என்னன்னா, அவர் வந்து இந்த உண்மையான ஜனநாயகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளித்தார், அது ஒரு புதுமை. அப்புறம் வந்து கோஆபரேஷன், அந்த கூட்டுறவு பத்தி பேசினார். நம்ம நாட்டுல வந்து அமுல், அப்புறம் வந்து அந்த லிஜத் பப்பட், அப்புறம் பஞ்சாப்ல வந்து அந்த தோல், எல்லாமே தோல் பொருட்கள், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் எல்லாமே கிராமத்துல பண்றாங்களாம். அந்த ஐடியாலாம் நல்லா இருக்கு, ஆனா அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல எல்லா இடத்துலயும், அது ஒண்ணும். அப்புறம் வந்து இந்த கிராமத்து இளைஞர்கள்கிட்ட, நான் போய் கிராமத்துக்கு போற போதெல்லாம் எங்கிட்ட வந்து, சார் என்ன வேலை போய், நான் படிச்சிருக்கேன், படிச்சுட்டு என்ன வேலை பண்றது அப்படிதான் கேட்கறாங்க. ஒழிய ஏன் தொழிலாளர்கள் நீங்களா இது பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு அதுல இஷ்டமே இல்லை. அது அந்த இதை, அந்த கருத்தை முதல்ல போக்கணும். அதுக்கு நீங்க சொன்னீங்க, இதுல வந்து பள்ளிக்கூடத்திலேயே நீங்க வந்து அந்த தொழில் ஆர்வத்தை அங்கேயே சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல கருத்து. அது ஒரே ஒரு மாத்திரம், இந்த ஊர்ல
ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லிட்டு கறிக்காய் எல்லாம் போட்டு விற்கிறான். யாராவது ஒரு கிலோ கத்திரிக்காயோ ஒரு கிலோ வெண்டைக்காய் கட்ட கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு போய் பின்னாடி போய் பறிச்சு கொண்டு கொடுப்பான். அந்த ஐடியா ரொம்ப நல்லா இதா சக்சஸ் ஆயிருக்கு. அப்புறம் வந்து அவங்க வந்து கவினி அரிசி இந்த மாதிரி எதாவது கிடைக்காது, ஏன்னா நிறைய இது வரும், வருமானம் நிறைய வரும், உழைப்பு கொஞ்சம் இருந்தாலும் நிறைய நிறைய வருமானம். இது பல இளைஞர்களுக்கு அதை எடுத்து போடணும். அதே மாதிரி இந்த கழுதைப்பால், கழுதைப்பாலுங்கிறது ஒரு லிட்டர் 5000 ரூபாய்க்கு விற்கிறதா, அதனுடைய கேசின்ங்கிறது இருக்கிறதுனால அது ரொம்ப சத்து வாய்ந்த இது. அது ஃபாரின்ல கூட 1000 யூரோஸ் ஃபார் 1 kg ஆஃப் சீஸ் அப்படிங்கிற இந்த டங்கி மில்க் சீஸ், இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் இதை சந்தைப்படுத்தலாம். இந்த பசங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது, அதை பாராட்டி விட்டு நன்றி. நன்றி கோபாலன் அவர்களே. அடுத்து திரு நா ராஜமோகன் அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார். ஐயா உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன் ராஜமோகன். ஐயா நான் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையிலிருந்து பேசுறேன். நான் ஒரு முன்னாள் படை வீரன், முன்னாள் அலுவலக ஊழியர், ஓய்வு பெற்றவன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு மாலை பொழுதாக இந்த பொழுதை நான் பார்க்கறேன். மிக அருமையாக கிராமத்தை எப்படி முன்னேற்றணும், கிராமத்தை முன்னேற்றுவதன் மூலமாக இந்த நாடு முன்னேறுங்கிறத ஐயா பேராசிரியர் அவர்கள் மிகச்சிறப்பாக சொன்னார்கள். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜனநாயகம்ங்கிறது தேர்தலோட நின்று போயிடுது. இந்த இன்னைக்கு 95% மக்கள் வந்து எது பெனிஃபிட் என்ன கிடைக்கும்னு பாக்குறாங்களே தவிர நம்ம என்ன இந்த நாட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணலாங்கிறத பாக்குறதே இல்லை. குறிப்பாக பஞ்சாயத்துக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றவங்க, பஞ்சாயத்து தலைவரா இருக்கட்டும் அல்லது மற்றவங்களா இருக்கட்டும், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வர்றானுங்க. எதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வரணும், அவங்க நல்லது செய்ய வர்றாங்க. நல்லது செய்ய வர்றவங்கள ஊர் மக்களே ஏத்துக்குவாங்க, அவங்க நல்லா செய்வாங்கன்னா. ஆனா அப்படி இல்லாம ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் மட்டும் ரொம்ப நேரத்தை எடுத்துக்க கூடாது. இருந்தாலும் இந்த தெளிவான ஒரு சிந்தனையை கொடுத்தது மட்டும் இல்லாம, இந்த ஒவ்வொரு ஆண்டும் புயல் நிவாரணம் வெள்ள நிவாரணத்துக்கு 75வது சுதந்திரத்தை கொண்டாட போற வரைக்கும் கூட நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நாளா நம்ம எதுவுமே செய்யல பாத்தீங்களா. ரொம்ப நன்றி. பல சிந்தனைகளை தூண்டி விட்ட இந்த பேச்சுக்கு நான் ரொம்ப ரொம்ப என்ன பயனுள்ள ஒரு பேச்சு. அதை செயல்படுத்துறது எப்படிங்கறத பத்தி சிந்திக்கணும், அது அடுத்த கட்டம், அதுக்கு நம்ம போவோம். நன்றி, வணக்கம். நன்றி ராஜமோகன் அவர்களே. வாங்க, நாளைக்கு இதே மாதிரி நிகழ்ச்சி இருக்கு. நாளைக்கு கவி சக்கரவர்த்தியும் கவியரசரம்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. நேரம் தான் 6 to 8 வரைய. இப்ப நான் நினைக்கிறேன் காந்தி கிராம பல்கலைக்கழகத்துல பணி செய்கிற டாக்டர் சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல சமூகவியல் உதவி பேராசிரியர் பணியாற்றி இருக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில ஏற்கனவே நன்றியுரை ஆற்றி இருக்கிறேன். பழனித்துறை எனக்கு ஆசிரியர். அவரு சமூகவியல் துறைக்கு மட்டுமல்ல, கிராம வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, பஞ்சாயத்து அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, அரசியல் விஞ்ஞானத்துக்கு மட்டுமல்ல, காந்தி கிராமத்துல சமூக அறிவியல் பாடத்துல எல்லாருக்கும் பொதுவான ஆசிரியர். அவர் மாணவர்களா இருக்கிற போது கொடுத்த அதே உத்வேகத்துல இன்னைக்கு அற்புதமான ஒரு கிராம மேம்பாட்டுக்கான திட்டம், அவருடைய வார்த்தைகள்ல அதிகமா இருந்தது ஆதங்கமும் ஒரு அதிர்ச்சியான சமூகமும். ரொம்ப அற்புதமா, அதாவது ஒரு சிட்டிசனை பயனாளி பயனாளின்னு ஆக்கி வச்சிருக்கோம். என்னைக்கு பங்காளியா மாத்த போறோம்ன்ற வார்த்தை அழகான வார்த்தை. ஒரு ஜனநாயகத்தினுடைய அடையாளம் என்ன என்பது அழகான விளக்க உரை. எனக்கு அவருடன் நான் பல ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன், மிக நெருக்கமா இருந்திருக்கிறேன். இன்னைக்குதான் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, நேருவும் காந்தியும் ஒரே திசையில் ஒரே புள்ளி நின்று போராடி சுதந்திரம் பெற்றார்கள். ஆனா சுதந்திரம் பெற்ற பிறகு காந்தியின் கொள்கைகள் சுடப்பட்டு விட்டது, கரைக்கப்படுறது அவருடைய கொள்கைகள். அதுக்கப்புறம் காந்தியோட கொள்கைய யாருமே பின்பற்றவே இல்லை 20 ஆண்டு காலமாக. இன்னைக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வந்துச்சு. ஆனா அழகா சொன்னாரு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி கிராம வளங்களை சுரண்டியது. நகரமயமாதல் என்பது கிராம மக்களுடைய உணர்வையும் அவருடைய வளத்தையும் அவருடைய மனித வளத்தையும் சுரண்டி நகரமயமாகுது. இங்க வந்தவன் நரகத்து வாழ்கிறான். என்ன அற்புதமானவர், இலக்கிய வரியா, கவிதை வரியா, சமூக போராட்டி வரியா, எதிர்பார்ப்பு வரியா, அற்புதமான வரிகள் ஐயா. ஆங்கிலம் கலக்காமல் அற்புதமான தமிழில் கிராம மேம்பாட்டிற்கான யதார்த்தமான வழிமுறைகளை சொல்லி இந்திய தலைமையில ஊக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான உரை. டாக்டர் பழனித்துறை சார் வந்து எப்பவுமே ஒரு கிளர்ச்சியாளர், ஒரு பேச்சில் கிளர்ச்சி புதுமை இருக்கும்.
ஜெர்மன் எக்ஸாம்பிள் சொல்லுவாரு, நல்ல வாசிப்பாளர், நல்ல எழுத்தாளர், வைஸ் சான்சலரா இருவாருக்கு நாங்க அற்புதமான மாணவர்கள், நாங்கெல்லாம் ஆசிரியர் பெருமக்கள், நல்ல உரை. அவர் அடிக்கடி கூப்பிட்டு அழைச்சிங்கன்னா நீங்க எப்படி அவர் நோட்ஸ் எடுத்த அவர் ஸ்பீச் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 15 பக்கம் வருது. எவ்வளவு விசாலமா வாசிச்சிருக்கிறாரு. சமூக மேம்பாட்டுக்கு, கிராம மேம்பாட்டுக்கு, பஞ்சாயத்து ராஜுக்கு அவர் தான் அத்தாரிட்டி இந்தியாவுடைய அற்புதமான பிடி சாரு புழிஞ்சு எடுத்து கொடுத்தாரு. மயிலை திருவுரு சங்கத்துக்கும் அண்மை பெயர்பட்ட பாரதாசன் பல்கலைக்கழகத்துடைய பெக் டாக்டர் பிரசன்னா நடராஜ் மதி அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்த அனைவரும் சார்பாக டாக்டர் பழுத்துரையாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஆரோக்கிய சுவாமி பிளாரிடால இருந்து இணைந்திருக்கிறார். அந்த அன்பர் உங்களை சற்றே கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு பேசுங்கய்யா. டாக்டர் ஆரோக்கிய சுவாமி. என்னுடைய பெயர் ஆரோக்கிய சுவாமி. நான் சேலத்துல பிறந்து சேலத்துல படிச்சு சென்னையில, சாரி திருச்சியில படிச்சுட்டு அப்புறம் சென்னையில மாநில கல்லூரியில பேராசிரியரா இருந்திருக்கேன், ஆங்கில பேராசிரியரா. அது ஒட்டி அமெரிக்காவில் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு இங்கேயும் யூட்டா, இல்லினாய், ஃப்ளாரிடா, விர்ஜீனியா இந்த ஸ்டேட்ஸ்ல வந்து அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பணிபுரிஞ்சிருக்கேன். எனக்கு வந்து டாக்டர் பழனித்துறையினுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய கருத்துக்கள் வந்து காந்தியும் சேர்ந்தது, காந்தியத்தோட அம்பேத்கரையும் சேர்த்துவாரு, ஜே கே குமராப்பாவையும் கொண்டு வருவாரு, நேருவையும் கொண்டு வருவாரு. பழையதுல இருந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவோம். அவர் பழையதுல இருந்து அந்த ரூட்ஸ் மட்டும் எடுத்து புதியனை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நல்லா சொல்லுவாரு. அது இன்னைக்கு நான் அவருடைய பேச்சை வந்து பல முறை கேட்டிருக்கேன், அவரை நேராகவும் சந்திச்சிருக்கேன். அவருடைய நட்பு வந்து எனக்கு மிகவும் பெருமை தரக்கூடிய நட்பு. அவருடைய பேச்சுக்கள் பல முறை கேட்டப்ப அவருக்கு கிராமத்து மேல இருக்க பற்றும் பாசமும் அன்பும் காதலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதை வந்து சரியான முறையில் இன்னைக்கு வந்து மிகவும் நல்ல தெல்ல தெரிவா ஐயம் திரிவர சிறந்த முறையில் இன்னைக்கு வந்து டோனல் வேரியேஷன், அதாவது பேச்சு ஏற்றம் இறக்கம் அவத்தோ அது அந்த நிலைகளோட சிறப்பாக செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது வந்து காலை நேரம் யூஎஸ்ல, அதனால எனக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. 10 மணி 11 மணி காலையில நீங்க வச்சீங்கன்னா இங்க 2 மணி 2 மணி ஆயிடுது. இது ரொம்ப கன்வீனியன்டான டைம். ஐ மஸ்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் டாக்டர் பழனித்துறை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆர்கனைசர்ஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஐ டூ லவ் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் மோர் அண்ட் மோர் அட் திஸ் டைம் நாட் இன் த மிடில் ஆஃப் த நைட். நன்றி, நன்றி. நாளைக்கு ஒரு நல்ல உரை இருக்கு கேளுங்க. நாளைக்கு வந்து சரஸ்வதி ராமநாதன் பேசுறாங்க, கவி சக்கரவர்த்தியும் கவியரசரம்னு, கம்பரையும் கண்ணதாசனையும் பற்றி. வாருங்கள், நேரம் இருந்தா. அடுத்து காவல்துறை கவிஞர், ஃபார்மர் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், நல்ல கவிதைகளை தொடர்ந்து எழுதி கிராமங்கள் தோறும் பல தொண்டுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கருப்புசாமி அவர்களே, உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். ஐயா வணக்கம். சிறப்புரை, சிறப்பான உரை தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய தத்துவத்துல, இந்திய பண்பாட்டு தத்துவத்தை காந்தி அவர்களும் அரவிந்தர் அவர்களும் ஜே சி குமரப்பா அவர்களும் அவங்க நினைச்சு விரும்பினாங்க, கொண்டு வரணும்னு விரும்பினாங்க. அதே நேரத்துல இங்கிலாந்தினுடைய கிராமப்புற தத்துவத்தை அன்னைக்கு அந்த நிலையில அவர் ஆட்சி அதிகாரத்துல இருந்தப்ப அவங்க கொண்டு வர விரும்பினது வெளிநாட்டு தத்துவம், கிராம தத்துவம், அந்த மாதிரி வந்து கொண்டு வரணும்னு விரும்பினாங்கிறத ஐயா ரொம்ப எளிமையா ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாங்க. இப்ப காந்தி தாத்தா அவர்கள், நம்ம காந்தி தாத்தா அவர்கள் சொன்னது எல்லாத்தையும் விட உழைக்கும், உழைப்பின் உயர்வு, உழைப்பின் உயர்வே உயர்வாகும், மற்றெல்லா உழைப்பும் மறுப்பது தலை அப்படின்னு நானே சொல்றேன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த உழைப்புக்கான உயர்வை இந்த கிராமத்து மக்கள்கிட்ட இன்னைக்கு உருக்குலைந்து போய்கிட்டு இருக்கு. உழைக்கணும்னு எவனுமே நினைக்கல, இலவசமா கிடைச்சா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இந்த தத்துவத்தை மக்கள் மத்தியில, அதுதான் இந்திய தத்துவம், காந்தி தாத்தா நினைச்ச தத்துவம் அதுதான். அந்த தத்துவத்தை மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில, சமூகத்துல கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கணும்.
அதுக்கான நம்ம இதுகளை வந்து பண்ணணும்னா அது நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய இது. அதுக்கு ஐயா எந்த மாதிரி ஐடியா வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. உழைக்கும் எண்ணம் குறைஞ்சு போய்கிட்டு இருக்கீங்க, உழைக்கிற எண்ணமே இல்லை. ஓசியா கொடுத்தாங்கன்னா நீங்க 100 நாள் வேலையெல்லாம் போய் பங்கு போட்டுக்கிறாங்க. இங்க பயண பங்காளிகளா பங்காளிகளா இருக்கிறாங்க, எதுல வாங்கிக்கிறது இல்ல. பயனாளிகள் பயண பெறுவதில் பங்காளிகளாக இருக்கிறாங்க, உழைப்பதில் பங்காளிகளாக இல்லை. இந்த நாட்டுக்கு வந்து அவர்களோட உழைப்பை கொடுக்கறதுல பங்காளிகளாக இல்லை. அந்த நிலைய அந்த எண்ணத்தை மாத்தணும். அந்த எண்ணம் உருவாகிறதுக்கு தான் அதான் இந்திய தத்துவம் காந்தி சொன்னது. ஆனா இப்ப நம்ம வேற என்ன உயர்ந்த உயர்வதற்கு உழைக்கல உழைக்காம உயரணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றி நன்றி கருப்புசாமி அவர்களே. அதுக்கு அப்புறம் ஏன்னா நமது அதாவது சிறப்பு பேச்சாளரை கடைசியில எல்லாத்தையும் தொகுத்து ஓடிடும் மன்னித்து சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி மேகநாதன் புதியவராக வந்திருக்கிறார். மேகநாதன் அவர்களே, உங்களை அறிமுகம் செய்து கொண்டு பேசுங்கள். வணக்கம் அனைவருக்கும். எங்கிருந்து பேசுறீங்க என்னன்னு சொல்லுங்க. நான் சென்னையில சிஐடி நகர் இருந்து பேசுறேன் சார். வெஸ்ட் சிஐடி நகர் நந்தனம். நான் ஒரு பேசிக்கலி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஒரு தொழில் முனைவராக இருக்கேன். 1996 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்து, உதாரணமாக ஏபிபி, சீமெண்ட்ஸ், எல்என்டி, இது மாதிரி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 2010 சொந்தமாக தொழில் ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு 450 இன்ஜினியர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே பவர் செக்டர் தான். பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் செக்டரில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். சேம் வி ஆர் ஒர்க்கிங் வித் லைக் எல்என்டி, ஏபிபி, சீமெண்ட், ஈவன் என்எல்சி, என்டிபிசி, பவர் கிரிட், பிஹெச்எல், எல்லா கன்சர்னுக்கும் நாங்கள் வந்து சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கோம். இப்போது ஐயா சொன்னாங்க ஒரு தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் அதை பார்க்குறேன். நீங்கள் பல கோணங்களில் தேசத்தை பார்க்குறீங்க. நான் பார்க்குற ஒரு நான் இருக்கிற ஒரு பங்களிப்பு தேசத்துக்காக அப்படின்னா தொழில் முனைவோர். இந்த தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை தொழில் பண்ணணும் தொழில் பண்ணணும். அப்போலாம் அந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்ததால் 2010 அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி டுடே ஐம் எ சீரியல் என்டர்பிரனர் இன் தி மல்டிபிள் செக்டர் லைக் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் ஃபினான்ஸ் அண்ட் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் சம் மல்டிபிள் செக்டரில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ பவர் செக்டர் மட்டுமே அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமே 10 trillion வருமானம் உள்ள ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அதை எப்படி கொண்டு வர போகிறான்னு தெரியல. ஒவ்வொரு துறையிலும் அது மினரலாக இருக்கலாம், மெட்டல்ஸ்லாம் இருக்கலாம், எனர்ஜியாக இருக்கலாம், பல்வேறு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மினிமம் 10 trillion வேல்யூ உள்ள ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதை அமல்படுத்தணும்னா இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படும். அதை எப்படி கொண்டு வருவாங்க, ஐயா சொன்ன மாதிரி இந்த பங்காளிகள் அப்படின்ற வார்த்தையை நான் எப்படி பார்க்குறேன்னா, தேச சொத்து பங்கு போடுற ஆட்களாக தான் நான் பார்க்குறேன். தேசத்தின் சொத்துக்களை பங்கு போடுகின்ற ஒரு பங்காளிகளாக தான் நான் பார்க்கிறேன். அதுதான் இப்போது நடைமுறையில் உள்ளது. பல்வேறு கட்சிகளை நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், ஆண்டு முடித்த கட்சியாக இருக்கட்டும், எல்லா அரசியல் கட்சிகளின் உள்நோக்கம் என்ன அப்படின்னா, தேசத்தின் சொத்தை பங்கு போடுவது தான் பங்காளிகள் அப்படின்ற வார்த்தையில தான் இப்போ இருக்கிறோம். இதை பற்றி எனக்கு இன்னும் அதிகமாக பேசணும்னா இட் டேக் லாங் டைம். பட் என்டர்பிரனரா வந்து நாம் பண்ணியிருக்கிற விஷயங்கள் அப்படின்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து கடந்த 2020 ஜனவரியிலேருந்து மார்ச், கொரோனா முடிவு கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய இன்ஸ்டியூட்ல வந்து இண்டஸ்ட்ரியல் செமினார் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். என்டர்பிரனர் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு நாங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 5000 என்ஜினியர் ஆல்மோஸ்ட் பிஇ படிக்கிற, பிஇ டிப்ளமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் போயிட்டு, மேபி கவர்மெண்ட் காலேஜ், மேபி ப்ரைவேட் காலேஜ், எல்லா பாலிடெக்னிக்காக இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா காலேஜிலும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மாத்திரம் தொழில் முனைவோருக்கான வாய்ப்பு எனக்கு வந்து 15 கிடைச்ச அந்த வாய்ப்பு கிடைச்சது. பட் இன்னைக்கு நம்ம தேசத்தில் இருக்கிற டெக்னாலஜியாக இருக்கட்டும், டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், வாய்ப்புன்றது அடுத்த படிக்கட்டிலே இருக்கு, நம்ம கால் எடுத்து வைக்கிற அடுத்த அடியில இருக்கு. எனக்கு அது 15 கழிச்சு தெரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குற இடமும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு வாய்ப்பு இருக்கு.
அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு உணர்ச்சிக்கு வந்திருக்கிறேன். பட் அது உள்ள கொரோனா வந்த விஷயத்தினால என்னால அதை கண்டினியூ பண்ண முடியல. ஐ ஆம் ஷூர் ஐ வில் கண்டினியூ இன் மை லைஃப் டைம் ஃபார் எவர் வித் மேபி நம்ம உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை எடுத்து நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்து சார் சார் ஷேர் பண்ணிருந்தாங்க இன்ஃபர்மேஷனை. பட் ஐ காட் டைம் டு சிட் வித் தி வண்டர்ஃபுல் ஈவெண்ட் அண்ட் தேங்க் டு எவ்ரி ஒன். நன்றி மேகநாதன் அவர்களே. உங்களை நாங்கள் ஒரு சிறப்பு விருந்தினரா அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம். அதுல நீங்க தெளிவா சொல்லிடுங்க என்னென்ன பண்றீங்க என்ன செய்றீங்கன்னு. ஏன்னா நீங்க சொல்ற அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இடத்துலதான் எங்களுடைய மாடல் வில்லேஜ் அந்த பூந்தண்டலமும் இருக்கு. நாங்க அதை நிறைய டெவலப் பண்றதுக்கு பல திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய ஒத்துழைப்பும் நாங்கள் நாடுகிறோம். நெஞ்சார்ந்த நன்றி உங்களுக்கு. அப்புறம் ஆரம்பத்துல நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் காப்பாளர், இவர் ஒரு தொழில் முனைவோர், இப்ப தொழில் அதிபர். ஆனால் தொழில் முனைவராகவே தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தொடர்ந்து இப்ப தொழில் அதிபர் ஆகி இப்ப அதுலேயும் ஒரு நிறைவடைந்து தன்னுடைய பிள்ளைகளை தொழிலை பார்க்க விட்டுட்டு நம்ம இலக்கிய கூட்டங்களை தொடர்ந்து என்னோட நடந்து பண்ணி பங்கேற்றுக்கிட்டு இருக்கிறவர் தான் ஐயா சாமி அவர்கள். இப்ப அவர் வந்து இந்த மின் தொழில்நுட்பத்துல மிகுந்த வல்லமை உடையவர். ஐயா சாமி அவர்களே உங்க கருத்தை பகிரலாம். ஏன்னா அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பழனித்துறை ஐயாவை நான் வேற மாதிரி பாக்குறேன். காந்திஜியும் நேருஜியும் அரவிந்தரும் அம்பேத்கரும் குமாராப்பாவும் அந்த நேரத்துல கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் எல்லாரும் இந்த நேரத்துக்கு வந்து அந்த அஞ்சு பேர் ஒரே உருவமா எடுத்தா எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது ஐயா பழனித்துறை அவர்களை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிறேன். அவரு அந்த ஆமா அவங்க அவரு ஐயா உருவத்துல மட்டும் இல்ல, அவரோட காமராஜர் மாதிரி சட்டையில மட்டும் இல்ல, அவரு உள்ளம் தெளிவா இருக்குது. உள்ளம் தெளிவா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, இந்த கிராமத்து மேல அவருக்கு உள்ள பாசத்தை நான் ஏன்னா நான்லாம் கிராமத்தை விட்டுட்டு இங்க உடியாந்தவன், தப்பிச்சன் போடிச்சவனு உடியாந்தவன். இப்ப இவர் பாதங்களை தொட்டு நானு அந்த நேரத்துல உடியாந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் பேச்ச கேக்குறப்ப உண்மையிலேயே நான் மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவர் மாதிரி உள்ள சொற்பொழிவுகளை நம்ம மாணவ செல்வங்கள் இப்ப எனக்கு நான் எல்லாம் கம்ப்ளீட் தொழில் எல்லாம் நிறைவு பண்ணி வந்துட்டேன். மாணவ செல்வங்களுக்கு இது இப்ப நம்ம இதுலயே கிட்டத்தட்ட 28 பேர் இருக்கிறாங்க. அதை இல்லாத பேஸ்புக்ல கேக்குறாங்க, நாளைக்கு வாட்ஸ்அப் இதுல இதுல போடுறோம், எல்லாத்திலையும் கேக்குறாங்க. இது எல்லாம் போய் சேரணும். மாணவ செல்வங்களுக்கு போய் சேர்றது இந்த மாதிரி கருத்துக்கள் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் இந்த இந்த மாதிரி கருத்துக்களை மாணவ செல்வங்களுக்கு பரப்ப வேண்டும் என்று வேண்டி ஐயா பழனித்துறை அவர்களின் பாதங்களை பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்து இன்னும் ஒரு ஓரிரோடுதான். அடுத்து கடையத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் நல்ல ஒரு சிந்தனையாளர், நல்ல சொற்பொழிவாளர் சிவகாமிநாதன். உங்களுடைய கருத்தை பதிவுங்க. அதுவும் பழனித்துறை அவருடைய பேச்சு வந்து நம்மளை எல்லாம் சிந்திக்க வைத்து சிரிக்க வைத்திருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. மிக அருமையான ஒரு உரையை அவர்கள் ஆற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் காந்தி கிராமத்தினுடைய இயக்குநராக இருந்து பல பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் காந்தி கிராமத்தை பற்றி எங்கள் ஊரில் உள்ள அனைவருக்குமே நன்கு தெரியும். ஏனென்றால் அருகில் சிவசைலம், அந்த சிவசைலத்தில் அவருடைய ஆசிரமம் இருக்கிறது. என்னுடைய சிறு வயதிலெல்லாம் அந்த ஆசிரமத்தில் கை விளங்கிய பொருள்கள் எல்லாம் அங்கே செய்து அங்கே ஆதரவற்றவர்கள், கணவனா கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் போன்ற பெண்களுக்கெல்லாம் ஒரு அடைக்கலமாக இருந்து நிறைய தொழில்கள். எங்களுடைய பள்ளி காலங்களில் எங்கள் ஆசிரியர் அங்கே இருந்து அந்த தொழில்களை பார்ப்பதற்காக எங்களை அழைத்துச் செல்வார். ஒரு இந்த சோப்பு தயாரித்தல், காகித பெட்டிகள் தயாரித்தல், அந்த மாதிரி சில சில சின்ன சின்ன விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு குழுவா இருந்து செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன மாதிரி கிராமத்தில் இருந்துதான் இந்தியா உருவாக வேண்டும். ரொம்ப அருமையாக அவர்கள் சொன்னார். அந்த கிராமத்தினுடைய அதாவது இந்தியாவினுடைய உயிர் நாடி
அதே காந்தி அவர்கள் வந்து முன்னாலே சர்வோதயம் அனைவருக்கும் ஒளிபரப்பக்கூடிய ஒரு ஆற்றலாக அது இப்ப சர்வோதயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கிராம கடர் சர்வோதயா போன்ற செயல்களின் மூலமாகவும் இன்றையும் கிராமங்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி அது வந்து மிகவும் குறுகி கொண்டே வருகிறது. அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்துல எல்லாம் பனையிலிருந்து பதிநீர் எடுத்து கருப்பட்டி செய்யக்கூடியவர்கள்லாம் போற இடங்கள் பூரா விலங்காடுகள்ல பூரா குடிசல் போட்டு விடலி என்று சொல்லுவார்கள். அது நிறைய இருக்கும். அந்தந்த ஊர்ல வேண்டியது அங்கங்கே உற்பத்திகள் நடந்து கொண்டிருந்தன. இப்போ அதெல்லாம் நமக்கு பொய்யாய் பழங்கதையாய் வெறுங்கனவாய் இல்லாமல் மெல்ல மெல்ல இல்லாமல் போனதுவே இந்த பட்டினத்தார் சொன்னது மாதிரி இந்த நடைமுறை வாழ்க்கையெல்லாம் போய் நாம் விட்டுட்டு இருக்கிறோம். ஐயா திரு பழனித்துறை அவர்கள் அதை ரொம்ப அடிக்கோடிட்டு சொன்னார்கள். ஏதாவது வெறுமன அரசியல் போலது ஜனநாயகம் என்று சொன்னாலே தேர்தலோடு நின்று விடுகிறது. அதில் உள்ள வெற்றியையும் தோல்வியையும் கணிப்பதற்கு மட்டுமே ஜனநாயகம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னால அப்படி இல்லை. வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு காந்தியடிகள் சொன்னது போல சர்வோதயா ஓரளவு இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற அவர்கள் சொல்லுவது போல அந்த பனை தொழில் அதெல்லாம் அந்த பாத்தீங்கன்னா கருப்பட்டி முன்னால வந்து கருப்பட்டி வந்து ஜீனியை விட ரொம்ப மலிவா இருந்தது. ஏன்னா உற்பத்தி அதிகம். இப்ப உற்பத்தி குறையும் பொழுது அதனுடைய விலை கூடியிருது. அந்த கிராமங்கள்ல அந்த மாதிரியான இப்ப எங்க ஊர் மாதிரி இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து மீண்டும் அப்படி என்ன ஆயிடுதுனா பிளாட்டா போட்டு வீடுகளாகி எப்படி அவர்கள் சென்னையை பற்றி சொன்னார்களோ எத்தனையோ ஏரியல் எல்லாம் இப்பொழுது குடியிருப்புகளாக மாறிவிட்டது போல அத்தைய இயற்கை விளை நிலங்கள் எல்லாம் இப்பொழுது விற்பனை நிலங்களாக மாற்றிக்கொண்டு வருகிறது. அதெல்லாம் வருத்தம் தரக்கூடிய செய்திகள் தான். ஐயா சொன்னது போல இவர்கள் எல்லாம் இந்த வளரக்கூடிய இளைஞர்களுக்கு இவர்களுடைய அறிவுரைகள் சென்று அமையமானால் அந்தந்த கிராமத்தில் அந்த விவசாய தொழில்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் அவர்கள் கூறியது போல அது வந்து வெறுமன கடன் வாங்கி கடனை அடைக்கக்கூடிய குழுக்களாக இல்லாமல் ஒன்றை உற்பத்தி செய்து தன்னிறைவு பெறக்கூடிய அந்த குழுக்களாக அந்த கிராமங்களை மாற்ற வேண்டும் என்ற பழமைத்துறை ஐயா அவர்கள் சொன்ன கருத்து கட்டாயமாக இளைஞர்கள் மத்தியில போய் செல்ல வேண்டும். அப்படி ஆர்வமுடைய இளைஞர்கள் அந்த தொழில் முனைவோர் அவர்கள்லாம் சொன்னாங்க நாங்கள்லாம் இருந்து பல தொழில்களை இப்படி செய்து கொண்டிருக்கிறோம்னு. அந்த ஆர்வத்தை இளைஞர்கள் மத்தியில கல்வியின் மூலமோ கல்விக்கூடங்கள் மூலமோ அல்லது இது போன்ற கருத்தரங்கள் மூலமோ கிராம இளைஞர்களுக்கு கொண்டு சென்று அவர்களை அந்த தன்னிறைவு பெற்ற கிராமமாக தங்கள் கிராமத்தை மாற்றுவதற்கு அவர்கள் முனைவதற்கு நாம் ஆவண செய்ய வேண்டும். மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியை அமைத்து பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இதை கலந்து கொண்டு தங்களுடைய உரையை சொல்லியிருக்கின்றார்கள். இது முழு பயனை கிராமிய இளைஞர்கள் மத்தியிலே சென்றடைவதற்கும் நாம் ஆவண செய்ய வேண்டும் என்று கூறி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்துமேட்டியே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி பேராசிரியர் சிவகாமிநாதன் அவர்களே. இப்போது நன்றி உரை நவில இருக்கின்றார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பிரசன்னா அவர்கள். அதற்கு முன்னதாக இன்றைய சிறப்பு விருந்தினர் இத்தனை பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. கிராம முன்னேற்றம்னா என்ன? இன்றைக்கு பயனாளிகள் உருவாகிறவர்களுடைய பங்காளிகள் பங்காளினா அந்த ஒரு பெரிய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவருடைய பங்களிப்பு அதிகம் இருக்கணும். அவர்தான் பங்காளிகளா இருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப உங்களுடைய கருத்தை நிறைவாக சொல்லுங்கள். எங்கள் நெஞ்சில் ஏந்தி செல்லும் வகையில் எல்லாருடைய ஆதங்கமும் இந்த சொல்றவளு சொன்னாரு இன்னைக்கு பங்காளி உண்மைதான். ஆனா என்ன பங்காளியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தை அவங்க சொன்னாங்க. இந்த பங்காளிங்கிற சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லாவற்றிலும் பங்கெடுக்கக்கூடியவர். இந்த இதுல மட்டும் கிடையாது. பங்காளின்னு சொன்னா நல்லது கெட்டது அத்தனையிலும் பங்கெடுக்கக்கூடியவர் மட்டும்தான் பங்காளியா இருக்க முடியும். இன்னைக்கு பங்கு போடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மோசமான செயல்களில் மட்டும்தான் பங்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்லதில் பங்கு போடுவதில்லை, மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? நான் காந்தி சொன்னவற்றையும் சரி அல்லது குமரப்பா அல்லது அரவிந்தர் அல்லது தாகூர் அங்கே எங்கே நின்றார்கள் என்றால் மனிதர்களை மாற்றுவதில் தான் முனைந்தார்கள். இவர்கள் அமைப்பை மாற்றுவதில் முனைந்தார்கள். அவர்களெல்லாம் மனிதர்களை மாற்றுவதில் முனைந்தார்கள். மனிதர்களை மாற்றாமல் நீங்கள் அமைப்பை மட்டும் மாற்றி பயன் கிடையாது என்பதை தீர்க்கமாக அவர்கள் சொன்னார்கள். ஆகையினால இன்றைக்கு நமக்கு யார் இருக்கிறான்னா நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், சமூக தலைவர்கள் கிடையாது.
அரசியல் தலைவர்கள் என்று வந்தால் தேர்தல் என்பது வந்து விடுகிறது. தேர்தலை தாண்டி ஒரு அரசியலை நம்மால் பார்க்க முடியவில்லை. தேர்தலை தாண்டியும் ஒரு அரசியல் இருக்கிறது. அது என்ன அரசியல் என்று சொன்னால் அது மக்கள் அரசியலாக இருக்கலாம். அது என்ன மக்கள் அரசியல் என்று சொன்னால் கட்சி அரசியலிலிருந்து மாறுபட முடியுமா, கட்சி அரசியலை தாண்டி ஒரு அரசியல் வர முடியுமா என்கின்ற ஒரு சிந்தனையை உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நாம் அனைத்திற்கும் யாரை குறை சொல்கிறோம் என்று சொன்னால் அரசியல் கட்சிகளை குறை சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாக சமூகமும் அதற்கு காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சமூகத்தை மாற்றாமல் உங்களால் அரசியலை மாற்ற முடியாது. ஆக நமக்கு யார் தேவை என்று சொன்னால் இந்த சமூக சிந்தனை போக்கை மாற்றுவதற்கான தலைமை நமக்கு தேவை. ஆகையினாலே தான் சொன்னேன், ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு குட்டி மகாத்மா காந்தி உருவாக மாட்டாரா? அந்த பஞ்சாயத்து தலைவரை நான் என்னவாக பார்க்கிறேன் என்று சொன்னால் ஒரு குட்டி மகாத்மா காந்தி. ஒரு குட்டி மகாத்மா காந்தி வந்துவிட்டால் ஒரு குட்டி குடியரசு உருவாகிவிடும். பக்கத்திலே ஒரு குட்டி குடியரசு உருவாகிவிட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருப்பான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எல்லா வசதிகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எல்லோரும் மதிக்கத்தக்க வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஏன் நம்முடைய பஞ்சாயத்து இப்படி இருக்கிறது என்று கேட்பார்கள். ஆகையினால் ஒருவரை பார்த்து ஒருவர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு என்ன தேவையாக இருக்கிறது என்றால் மக்கள் சிந்தனை போக்கை மாற்றக்கூடிய சமூக தலைவர்கள் நமக்கு தேவை. அது மட்டுமல்ல, கட்சி அரசியலை தாண்டி நமக்கு என்ன தேவை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மக்கள் அரசியல், ஒரு புதுநிலைக்கு ஒரு பரிணாம அரசியல் வளர்ச்சி என்பது ஒரு பரிணாமத்தை எடுக்கட்டும். ஒரு மன்னராட்சி காலத்திலே யோசித்து பார்த்திருப்பார்களா ஒரு மக்களாட்சி வந்துவிடும் என்று? எவனோ யோசித்திருக்கிறான், போராடி இருக்கிறான். அந்த போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு மக்களாட்சி இருக்கிறோம். இன்றைக்கு மக்களாட்சியை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிதைவிலிருந்து மீண்டெழ வேண்டும் என்று சொன்னால் புதிய சிந்தனைகள் வர வேண்டும். அந்த சிந்தனையை உருவாக்கக்கூடிய சிந்தனை தலைவர்கள் வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது மாற்றங்கள் வரும். ஆகையினால் இந்த மக்களுடைய மனமாற்றத்திற்கு தேவையான தலைவர்கள் சமூகத்திலே உருவாக வேண்டும். ஒரு 1000 பேர் ஒன்றிணைந்து இந்தியா முழுவதும் ஒன்றிணைந்து கட்சிகளை தாண்டிய ஒரு அரசியல் வர வேண்டும் என்று குரல் கொடுப்பார்களே ஆனால் ஒரு புதிய அரசியல் வரும். அதை நோக்கி பயணிப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, பாராட்டிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, செவிமடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை ஐயா, நல்ல நல்ல தொகுப்பு. நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுகள். நிச்சயமாக நம்ம நீங்க நினைப்பதை நம்ம இந்த கருத்தை நிறைவேற்க கொண்டு செல்லணும், அதுதான் முக்கியமானது. அதற்கு எங்களுடைய பங்களிப்பு உண்டு என்று சொல்லி அன்பன் நன்றி வரைக்கும் முன்னதாக ஒரு தகவல் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நாளைய நிகழ்ச்சி, நாளைக்கு அதாவது மயிலை இந்த இது போட்டுருங்க, ஷேர் ஸ்கிரீன் போட்டுருங்க. நாளை சிந்தனை அரங்கம் மதுரை காமராசர் பல்கலை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்துகிறது. கவி சக்கரவர்த்தியும் கவியரசருங்கிற தலைப்புல அதுல வந்து சிறப்புரையாளர் பேராசிரியர் முனைவர் சரஸ்வதி ராமநாதன். அந்த நிகழ்ச்சிக்கு மலேசியாவிலிருந்து மத்திய மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் இப்ப பங்கேற்கிறாங்க. அதனால எல்லாரும் வாருங்கள். அது அந்த நிகழ்ச்சியில வாசுகி கண்ணப்பன் அந்த இவர்களை அறிமுகப்படுத்துறது. மஸ்கட்ல இருந்து நேற்று நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்திருந்தார். அதே மாதிரி அடுத்து இன்னொரு நிகழ்வு நாளை மறுநாள் ஒரு நூல் வெளியீட்டு விழா. அது என்னன்னா திருப்பாவை திருவம்பாவை மிக எளிய நடையில அதை எழுதியவர் பெரம்பலூர்ல உள்ள மெடிக்கல் காலேஜ் டீன் அவர் தான் டாக்டர் அழ மீனாட்சி சுந்தரம். அவர் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை இது வந்து உங்களுக்கு பொருளோட தான் படிக்க முடியும். ஆனா இவர் மிக எளிய நடையில கண்ணதாசனுடைய பாடல் எப்படி எளிமையா இருக்கோ அது மாதிரி எளிய நடையில எழுதி விளக்கமும் வழங்கியிருக்காரு. அந்த இரு நூல்கள் வெளியீடு ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணியிலிருந்து 1 மணி வரை நிகழும். அந்த நூலை வெளியிடுகிறவர் மாண்புமிகு நீதியரசர் சிவஞானம் அவர்கள், நீதிபதி பெருமக்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க.
அதுக்கும் நீங்க வாங்குங்க என்கிற அன்பு அன்பான அழைப்பை சொல்லி கொண்டு நிறைவாக நன்றி நிலவில் வரும்படி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பெக்துறையினுடைய இயக்குனர் டாக்டர் என் பிரசன்னா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாருங்கள் ஐயா, பிரசன்னா அவர்களை வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் என்னால் கலந்துக்க முடியல பிகாஸ் ஆஃப் சம் ப்ராப்ளம்ஸ். எனிவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இட்ஸ் ரியலி அ ப்ரிவிலேஜ் பழனிதுரை சார் ஸ்பீச் கேட்குறது. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நான் நன்றி சொன்னேன், ஏங்க நீங்கள் வந்து நன்றி சொன்னதாங்க கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அப்படின்னு, இல்லை அவர் என்ன சொன்னார், இல்லை இல்லை நீங்கள் சொன்னதான் ஆப்டாக இருக்கும்னு சொன்னார். ஸோ எனிஹவ் நான் சொன்னாலும் நடராஜ் சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு கருத்து. ஸோ வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் வந்து எல்லா நன்றி உரையிலையும் என்ன கஷ்டம்னா வந்து எல்லாருமே எல்லாம் சொல்லிடுறாங்க, நம்ம இப்போ என்ன சொல்கிறதுன்னு தேட வேண்டியது. பட் எனக்கு ஒரு இருக்கக்கூடிய பாணியில் என்னோட அந்த அரைகுறை தமிழில் வந்து இப்போ சாரெல்லாம் வந்து அருமையாக பேசுகிறீங்க எல்லாருமே, எனக்கு அந்த அரகுர தமிழ் தான் தெரியும். ஸோ அதில் வந்து என்னால் முடிச்சதான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இன்னைக்கு தலைமை உரை திருமுக டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அருமையான முறையில் ஆரம்பித்தார். தட் இஸ் அ ரூரல் டெவலப்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸு, ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் வந்து விண்ட் பவரோட எக்ஸாம்பிள்லாம் சொல்லி அருமையான ஆரம்பித்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து பழனிதுரை சாரோட எக்ஸலன்ட் ஸ்பீச் எல்லாருமே எல்லோரும் சொல்லிட்டீங்க. பட் அதில் என்னென்னா நம்ம இந்த நான் வழக்கமாக சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்றைக்கி வந்து திரும்பவும் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் என்னென்னா ஒரு ஒரு சின்ன ஒரு கதை என்ன அப்படின்னா, பழனிதுரை சாரை வந்து நான் வந்து நேரில் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியோ இல்லை அவரோட ஸ்பீச் கேட்கறதுக்கு முன்னாடியோ வந்துட்டு அவரோட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்டில் வந்துட்டு நல்லா பதிய வச்சிட்டாரு யாருன்னா நம்ம டாக்டர் நடராஜமூர்த்தி. எப்படி அப்படின்னா இந்த ஒரு கதையை சொல்லி சொல்கிறேன். நான் ஒரு ஒரு மாணவன் போயிட்டு அவங்க குருகிட்ட வந்து கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி வந்து நான் வந்து நல்லா வந்துட்டு ஞானம் பெறணும், நல்ல அறிவு வரணும், எனக்கு நல்ல வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு. சரின்னு அந்த குரு என்ன செய்யறாருன்னா அவரை கூப்பிட்டு போய் ஒரு ஒரு டேபிளில் ஒரு கிளாஸை வைக்கிறாரு. கிளாஸ் வச்சு கிளாஸில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடுறாரு. திரும்ப இன்னொரு ஜக்கு தண்ணி கொடுக்குறாரு. ஜக்கில் திரும்ப தண்ணி ஊற்றுங்கிறாரு. அந்த சீடர் வந்து குருவை பார்த்து ஒரு சங்கடமாக பார்க்குறேன், என்ன தண்ணி தான் ஏற்கனவே குரு ஊற்றிட்டாரு, இப்போ என்ன திரும்ப என்ன இதில் எப்படி ஊற்றுறது, இல்லை ஊற்றுங்கிறாரு. சரின்னு ஊற்றுறான். அப்படியே இந்த ஜக்கு ஊற்றிட்டே இருக்கான். கிளாஸ்லேருந்து வலிஞ்சு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு. ஜக்கில் இருக்க தண்ணி ஃபுல்லாக தீந்து போயிடுது. கிளாஸ் ஃபுல்லாக இருக்கு. ஸோ அப்போ அந்த அதுக்கப்புறம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு குரு கேட்குறாரு. அந்த சிச்சனுக்கு ஒன்றுமே தெரியல. அவன் ஒரு பர்ப்ளெக்ஸ் ஆகி அப்படியே நிற்கிறான். அந்த குரு சொல்றாரு, இந்த கிளாஸ்ல வந்து இப்ப ஃபுல்லா இருக்கும்போது தான் இதுல நிறையல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு வேலை செய்ய போனாலும் நம்ம மைண்டை வந்து எம்டியா வச்சுட்டு போகணும். இந்த கிளாஸ் வந்து எம்டியா இருந்தாதான் அந்த நான் தண்ணியை ஊத்துறது ரொம்ப ஏற்கனவே அதுல ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப அது. ஸோ அந்த மாதிரி மைண்டை வந்து நம்ம எம்டியாக்கிட்டு போகணும். ஸோ ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டோ ஒரு சர்வே பண்ண போகும்போதோ ஒரு டேட்டா கலெக்ஷன் ஏதாவது ஒரு பண்ணும்போது நம்ம மைண்டை வந்து எம்டி ஆக்கிட்டு போகணும். அப்போதான் அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் நம்மளால் கேதர் பண்ண முடியும் அப்படிங்கிற கருத்து. பழனிதுரை சாரோட கருத்தை வந்து நடராஜமூர்த்தி கேட்டு என்கிட்ட சொல்லி நான் வந்து அதை உள்வாங்கிட்டு சாரை வந்து பார்க்கறதுக்கு எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே நடராஜமூர்த்தி என்கிட்ட இதெல்லாம் சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பழனிதுரை சார் வந்துட்டு என்னன்னா அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவரோட தாக்கம் வந்து என் மேலே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தாக்கம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பழனிதுரை சாரை வந்து இஸ் an inspiration for all of us. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறது வந்து மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு. ஸோ அந்த வகையில் சார் வந்து சொல்லுது வழக்கமாக சொன்ன மாதிரி நான் ஜஸ்ட் சம்மரைஸ் சார் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு ஒரு ரீகேப் மாதிரி. ரூரல் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் என்டர்பிரினர்ஷிப். ஸோ வந்து
சார் வந்துட்டு எப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் வந்துட்டு ரியாலிட்டி வந்து என்னது அப்படிங்கறத கிளியர் கட்டா அப்படியே சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா வந்துட்டு என்ன வந்து வாட் ஆல் த என்ன சேஞ்ச் வேணும் நமக்கு, என்ன ரூரல் பீப்புளுக்கு வந்துட்டு நாட் ஒன்லி எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஏன்னா நான் வந்து இப்போ எக்கனாமிக்ஸ் படிச்சதுனால நாங்கள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் பேசுகிறோம். பட் சார் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு மேலே வந்துட்டு ரெஸ்பெக்ட் வேணும், டிக்னிட்டி வேணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐயாசாமி சார் சொன்ன மாதிரி வந்து காந்தி, டெகோர், அரபிந்தோ, நெஹ்ரு, அம்பேத்கர், குமாரப்பா எல்லாத்தோட கருத்தையும் வந்துட்டு ஒருங்கிணைத்து வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் வந்து ஊரக வளர்ச்சிக்கு வந்துட்டு இப்போ வந்து சுத்தம் சுகாதாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேருவோட கருத்து, பல்வேறு கருத்துக்கள், நேருவோட பல்வேறு கருத்துக்கள், காந்தியோட பல்வேறு கருத்துக்கள். அண்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் எஜுகேஷன், வந்து எஜுகேஷன் வந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்து இன்னைக்கு எல்லாருமே அந்த மார்க் மார்க் நோக்கி ஓடுறோம். அந்த மார்க் எஜுகேஷன் இல்லாமல் வந்துட்டு ஒரு நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷனாக இருக்கணும், ஒரு லைஃப் எஜுகேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது சார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே நான் உணர்றேன் சார். இப்போ நீங்கள் ரெண்டு பசங்களுக்கும் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி சொல்லி தரணும்னு பார்க்குறேன், முடியல என்னால். ஸோ அடுத்தபடியாக வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் டெவலப்மெண்ட். இது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் ஈக்குவல் டு நேஷனல் டெவலப்மெண்ட். இதெல்லாம் நான் ஹிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் சார். இதெல்லாம் வந்துட்டு ஸோ நான் கண்டிப்பாக நான் இதையும் அவங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அண்ட் வந்துட்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வேணாம், சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய கிராமத்தில் வந்தது அப்படின்னா வந்துட்டு நல்லா டெவலப் பண்ண முடியும். அண்ட் வந்து நம்ம வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு இட் இஸ் மேக்கிங் ஜாப் சீக்கர்ஸ் ரேதர் தேன் ஜாப் ப்ரொவைடர்ஸ். ஸோ அதனால் வந்து ஜாப் ப்ரொவைடர்ஸாக நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றுறதுக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம தான் மாற்றணும். அதுக்கு வந்து நான் சார்ட்ட வந்து ஒரு இம்ப்ளோர் பண்ணி கேட்டுக்கிறேன் சார், வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸை வந்துட்டு ஆனால் உண்மையாலுமே அது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. உண்மையாலுமே சார் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணாருன்னா எல்லாத்துக்குமே வந்து இன்னும் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இம்ப்ளோர் பண்ணி கேட்டுக்கிறேன் சார். இன்னும் வந்து ஆக்டிவாக இன்னும் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் வித் வந்து எப்படி சொல்றது, சயின்ஸ், நாலேஜ், பாலிடிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து முக்கியமான கருத்து. இதெல்லாம் நமக்கு உண்மையான மெசேஜ் நமக்கு தரணும். அண்ட் வந்து இப்போ எப்படின்னா இந்த கரோனா கொடுத்த மெசேஜ் சொன்னாரு, எப்படி வந்து இப்போ வந்து பீப்புள் வந்து ரூரல்லேருந்து அர்பனுக்கு வந்ததோட இப்போ வந்து அர்பன்லேருந்து ரூரலுக்கு திரும்பி போறாங்க. அண்ட் கார்பேஜ் வந்துட்டு இஸ் வந்து கோல்டு. ஸோ அது வந்து வேஸ்ட் இஸ் கோல்டுங்கிற ஒரு கான்செப்டு. ஸோ அதை வச்சு நிறையா செய்யலாம். அண்ட் லீடர்ஷிப், உண்மையான லீடர் யார் அப்படின்னா வந்துட்டு தே ஷுட் ஹாவ் சம் கேரக்டர் இல்லையா, அவங்க தான் வந்து உண்மையான லீடர். ஸோ அந்த மாதிரி வந்து கேரக்டர் உள்ள லீடராக வரணும். கண்டிப்பாக சார் நீங்கள் ஒரு கேரக்டர் லீடராக வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் அண்ட் வந்து நியூ அண்ட் நியூ நியூ டெக்னாலஜி ஃபார் ரூரல் யூனோ ஏரியாஸ். ஸோ நியூ டெக்னாலஜி ஃபார் ரூரல் ஏரியாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்படி வந்து ரூரல் மார்க்கெட்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு பயன்படுவதுனால அந்த ரூரல் டெக்னாலஜினால. அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஷுட் பிகின் ஃப்ரம் ஸ்கூல்ஸ். ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது நாங்கள் இப்போ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஹப்பில் நாங்கள் ஏதோ ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் நீங்கள் சொன்னது வேலிட், ரொம்ப முக்கியமான கருத்து. ஸ்கூல்லேருந்தே இது வந்தால் தான் வந்து நம்ம வந்து அது வந்து நம்ம ஒரு ஒரு பெரிய லெவலுக்கு வந்து கொண்டு போக முடியும். அண்டு கடைசியாக வந்துட்டு லீடர்ஷிப் வந்துட்டு யார் உண்மையான லீடர் யார் அப்படின்னா மக்களை வந்து யார் அவங்க பார்ட்னராக பார்க்குறாங்களோ அவங்க தான் உண்மையான லீடர் அப்படின்னு சொன்னார். ஸோ அதில் வந்து ஏன்னா அந்த மாதிரி ஒரு லீடர் வந்தால் தான் வந்து மக்களை வந்து சரியான முறையில் வந்து வழிநடத்த முடியும், மக்களும் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனை சரியான முறையில் கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் சார் இட் வாஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங் அண்ட் இன்ஸ்பைரிங் ஸ்பீச். அண்ட் இதோட இன்னொரு இன்னும் எனக்கு வந்து இவ்வளோ நேரம் எப்படியா நான் ஆச்சு. ஸோ இன்னொரு சின்ன ஒரு இன்னொரு சின்ன செய்தி சாரை பற்றின இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா வந்துட்டு இதே மாதிரி தான் இந்த குரு சிஷ்யன் கதை தான் அது. இந்த சிஷ்யன் வந்து இப்போ குருகிட்ட போய் கேட்குறாரு, குரு இது உண்மையான மனிதர்னு சொல்கிறாங்கனே குரு அது யாருன்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக அந்த இங்கிலீஷில் படித்த சோ இதாவது ஹூ இஸ் அ ரியல் பர்சன், ஹூ இஸ் அ ரியல் பர்சன், யார் உண்மையான மனிதர்னா யார் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து குரு வந்துட்டு நேரடியாக பதில் கொடுக்கல, என்ன சொல்கிறாரு
அந்த மாணவன்ட்ட வந்து ஒரு சின்ன ஒரு ட்விக் ஒரு குச்சி கொடுக்குறாரு. இதை உடைங்கிறாரு, டக்குன்னு உடைச்சிடறான். ரெண்டு குச்சி சேர்த்து கொடுக்குறாரு, டக்குன்னு உடைச்சிடறான். மூணு குச்சி கொடுக்குறாரு, கொஞ்சம் சிரமப்பட்டு உடைக்கிறான். நாலு குச்சி கொடுக்குறான், உடைக்க முடியல. ஸோ இது நம்ம ஏற்கனவே சின்ன வயசில் படித்த கதை தான், அந்த நாலு குச்சி உடைக்க முடியல அவனால். அப்புறம் என்ன செய்கிறாரு, ஒரு கல் கொடுக்குறாரு. இந்த கல்னா நம்ம இந்த இந்த ரோட்லாம் போடுறாங்களே அந்த ஒன்றரை ஜல்லி கல், எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன், அப்படியே ஷார்ப்பாக எல்லா பக்கமும் இதை வந்து உருட்டி விடுங்கிறாரு. பார்க்குறேன், என்ன இந்த கல்லை எப்படி உருட்டி விட்டுறது, சரி எப்படியோ எப்படிங்கிறான். அது இப்படி கொஞ்சம் பக்கத்துலேயே போய் உழுவுது. சரி அப்புறமேனு சொல்லிட்டு ஒரு உருட்டு கல் கொடுக்குறாரு, ஒரு ஒரு கூலங்கல் விட்டாங்க, அதை உருட்டி விடுங்கிறாரு. உருட்டி விட்டுறான், அப்படியே தூரம் போய் உழுவுது, தூரம் உருண்டு போய் உழுவுது. அடுத்தாப்புல வந்து என்ன செய்யறான்னா, ஒரு கண்ணாடி கிளாஸ் கொடுக்குறாரு, இதை கீழே தூக்கி போடுங்கிறாரு. என்னடா கண்ணாடி கிளாஸ் கீழே, சரி தூக்கி போடுங்கிறாரு, தூக்கி உடஞ்சிருது. அப்போ வந்து ஒரு ஸ்டீலில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் கொடுத்து இதை தூக்கி போடுங்கிறாரு. தூக்கி போடுறான், உடையல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுங்கிறாரு அந்த மாணவனுக்கு. இதெல்லாம் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வேறு செய்கிறாரு, அவருக்கு ஒன்றும் புரியல. சொல்லாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு உண்மையான பர்சன் அப்படின்னா வந்துட்டு நாலு குச்சி மாதிரி வந்துட்டு ஷுட் நாட் பி ஈஸிலி பிரேக்கபிள். ஸோ ஈஸியாக பிரேக் ஆக மாட்டாங்க, அந்த மாதிரி பர்சன் தான் வந்து ரியல் பர்சன். அந்த கூலாங்கல்ல மாதிரி உருண்டு போகணும். ஸோ தே ஷுட் நாட் ஹாவ் ஷார்ப் எஜஸ். ஸோ ஷார்ப் எஜஸ் இருக்கக்கூடாது, உருண்டு போகணும். எல்லாம் என்ன வந்தாலும் சரி உருண்டு போகணும். அந்த மாதிரி வந்துட்டு ஷார்ப் எஜஸ் இல்லாமல் இருக்கிறவங்க உருண்டு போகணும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு இது வந்தாலும் உருண்டு போகணும். ஸோ அதுங்க தான் ரியல் பர்சன். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு எதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாமல், யாரை வந்து சேஃப்கார்ட் பண்ணாமல் இருக்கிறோமோ அவங்க தான் ரியல் பர்சன். சேஃப்கார்ட் பண்ணாமல் இருக்கணும், நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், யாரும் நம்ம பாதுகாப்பு பண்ணாமல் இருக்கணும், சுயமாக இருக்கணும், அவங்க தான் வந்து ரியல் பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வந்து நான் வந்து பழனிதுரை சார் சார் பார்க்குறேன். ஸோ மிகவும் நன்றி சார் பழனிதுரை சார், இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது, இந்த உரையை கொடுத்தது. ஸோ நன்றி. ஸோ பாரதிதாசன் பல்கலைக்கழக சார்பாகவும், என் சார்பாகவும், மயிலை திருவள்ளுவர் சங்கம் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக வந்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து துணையாக இருந்தவங்க அனைவருக்கும் நம்ம மூவேந்தர்னு நான் சொல்லுவேன் இப்போ, ஏன்னா மூவேந்தர் என்ன மூணு வீசி இருக்காங்க நமக்கு, எப்பவுமே வந்து மூணு வீசி இருக்காங்க. பொன்னவைக்கோ ஐயா அவர்கள், மணிசங்கர் ஐயா அவர்கள், அப்புறம் வந்து இப்போ இருக்கக்கூடிய செல்வம் ஐயா அவர்கள். ஸோ மூவேந்தர்கள் அவர்களுக்கும் நன்றி. அவர் மூவேந்தர்களும் எப்பவுமே என் கூடவே இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு, ஒரு காட்ஃபாதர்ஸ் மாதிரி. ஸோ அவங்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக வந்து இந்த நிகழ்ச்சியோட நாயகன் வந்து எப்பவுமே வந்து செய்வம் சார் அவர்கள், டாக்டர் சிவம் சார். அண்ட் இன்னைக்கு வந்து நான் அவரோட வில்லேஜ் அடாப்ஷன் ப்ரோக்ராம் அண்ட் சோலார் ப்ரோக்ராம் இதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே வந்து நாங்களும் உங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம், கண்டிப்பாக வந்துட்டு எங்களையும் அந்த டீம்ல எடுத்துக்கோங்க. வி வில் ஆல்சோ ட்ரை டு கான்ட்ரிபியூட் ஆஸ் மச். ஸோ சிவம் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக வாசுகி மேடம் இன்னைக்கு வந்து டபுள் ரோல், ஸோ ரெண்டு அவங்களுக்கு ரோல், ஸோ ரெண்டு ரோலுமே பிளே பண்ணதுக்காக வாசுகி மேடம்க்கு நன்றி. அடுத்தபடியாக டாக்டர் அனுராதா, அருமையான இன்ட்ரொடக்ஷன். ஸோ சார் பற்றி அருமையான இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க, அனுராதா மேடம் நன்றி. அடுத்தபடியாக காம்பேரிங் பண்ண செம்பகாசி மேடம், வழக்கமாக அவங்க வந்து ஷீஸ் அ ரேடியோ காம்பியர், ஸோ ஒன்றும் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ப்ரொஃபஷ்னல் அண்ட் எஃபிஷியன்ட். ஸோ செம்பகாசி மேடம் நன்றி. அண்ட் அடுத்தபடியாக என்னோட கொலீக்ஸ் நடராஜமூர்த்தி அண்ட் குபேந்திரன் சார் அண்ட் மற்றவங்கெல்லாம் இருக்காங்க, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் சார் நம்ம ஃபார்மர் டைரக்டர் டாக்டர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் நன்றி. ரவிச்சந்திரன் சார் வந்துட்டு தெரியல உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு, ரவிச்சந்திரன் சார் தெரியும், ஓகே ஃபைன். இன்னொரு பல்கலைக்கழகத்துல பதிவாளராக இருக்காரு, தனலட்சுமி பல்கலைக்கழகத்துல, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, பதிவாளர் இருக்காரு. ஸோ அவருக்கும் நன்றி. அண்ட் அனைத்து நம்ம எம்டிஎஸ் அகாடமியோட அனைத்து மெம்பர்ஸ்க்கும் அனைவருக்குமே வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், எல்லாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக, எல்லாருமே அவங்க விஷயத்த வந்து சொல்லணும்னு அவ்வளோ ஆர்வமாக சொல்லி, எல்லா அவங்களோட என்ன சொல்றது, வாட் எவர் அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணதுக்கு அனைவருக்குமே நன்றி நன்றி நன்றி. அருமை. நிறைவாக தமிழ் பெண் இசைக்க வருமாறு
டாக்டர் வாசுகி கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இன்றைய சிறப்புரை அற்புதம் அற்புதம் அற்புதம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எல்லாருமே கிராமத்தை முன்னேற்றணும்னு படாத பாடுபடுறாங்க. ஆனா கிராமம் மாறியது எப்படி? கிராம மக்களா மாறினாங்க, கிராம மக்கள் நகர மக்களா மாறினாங்க. ஆனா மேம்பாடு அடைஞ்ச மாதிரி தெரியல. ஆனா இப்பொழுது எடுத்துக்கின்ற முயற்சினால மேலும் நம்ம அதை அச்சீவ் அடைவோம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம பெறுவோம். ரெண்டாவது, நான் ஒரு சந்தோஷமான செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். அதாவது கனடா நாட்டின் மிக உயரிய பல்கலைக்கழகமான டொராண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்கு ஒரு இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுல தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் தங்கள் வாழ்நாளில் குறிப்பிடத்தக்க தொண்டு செய்து வருபவர்களுக்கு உலகளாவிய ரீதியில் ஆண்டுதோறும் ஒருவருக்கு விருது வழங்கும் நோக்கில் நிதி ஒன்று நிறுவப்பட்டது. அதில் நாவலர் நெடுஞ்செழிய நூற்றாண்டு நிறைவை ஒட்டி கடந்த ஜூலை 11 2020 அன்று முதல் விருது வழங்குவதாக தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இந்த கரோனா பீரியடினால் செய்ய முடியவில்லை. இப்ப 2020 நாவலர் நெடுஞ்செழிய நகைச்சால் தமிழ் இலக்கிய விருது பேராசிரியர் மறைமலை இறக்குனாருக்கும், 2021 விருது கவிஞர் ஈரோடு தமிழன்பருக்கும் வழங்கப்படுகின்றது. வேலூரின் முக்கிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் விஐடி நிறுவனரும் வேந்தருமான கோ விஸ்வநாதனின் வழிகாட்டலில் இந்த விருது விழா பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் பேராசிரியர் மறைமலை இலக்குவனாருக்கும் நமது கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கும் நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் கண்ணப்பன் வாசுகி அறக்கட்டளையின் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். அதே நிறைவாக தமிழ்பண் வாழிய செல் தமிழ் வாழ்கன தமிழ வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்.